இன்னைக்கு வந்து ராஜாக்கு ராஜான்னு அந்த படம் ஆடியோ லான்ச்சுக்கெல்லாம் வந்திருக்கிறீங்க. உண்மையில் எல்லாமே ராஜாக்கு தான் இங்கே உட்காந்துருக்க போகிறோம், யாரும் சாதாரண இல்லை. அதுக்கு மேலாக ப்ரொடியூசர் வந்து என்னுடைய நெருங்கிய சகோதரர் சொல்கிறதா, நண்பரும் சொல்கிறது தெரியல. பெரிய ஒரு தொழிலதிபர், துபாயில் வந்து பெரிய பிஸ்னஸ்லாம் பண்ணுறாரு. அவர் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து படம் இன்றைக்கி எடுத்திருக்கிறாரு, எடுத்து இன்றைக்கி ஆடியோ லான்ச் வரைக்கும் வந்திருக்குன்னு உண்மையிலே அவருடைய மனசை நான் ரொம்ப பாராட்டுறேன். தமிழ் படத்தில் வந்து இன்றைக்கி எடுக்கணும்னு அவர் ஆசைப்பட்டு, அதிலும் என்னுடைய தம்பி விநாயக் வந்து ரொம்ப ஹீரோ பண்ணணும்னு அவரோட நீண்ட நாள் ஆசை பண்ணியிருக்காரு. ஆனால் வந்து சொன்னது பூரா பொய், சரி நம்பாதீங்க. என்னை கூப்பிட்டது உண்மை தான், அப்போ நான் வேற ஒரு படத்தில் ரொம்ப பிஸியாக இருந்தேன். அங்கே அட்வான்ஸ் வாங்கிட்டு இங்கே எப்படி நடிக்க முடியும் சொல்லுங்கள். நான் சிறுக்கு சுந்தராக இருந்தால் வந்திருப்பேன், ஒரு டான்ஸுக்காக இருந்தால் வந்திருப்பேன். படம் பூரா பண்ணுறதுனால இங்கே வாடா வாடான்னு கூப்பிட்டாரு. ரொம்ப உரிமையாக, நான் வந்து அவருக்கு சித்தப்பா தான், என் மகன் தான். போடா வாடா, நாங்கள் ரெண்டு பேரும் பேசிப்போம், அதை பற்றி ஒன்றும் இல்லை. எனக்கு டிக்கெட் போட்டுலாம் உண்மை தான், என்ன கேட்காம போட்டுருவான். போட்டுட்டு அப்பா நீ வந்துடு, சீக்கிரம் வந்துடு, நாளைக்கு காலையில் 8 மணி ஃப்ளைட் வந்துருமா, நான் இருக்கிற வேறு இடத்துல எப்படா வர முடியாது, நான் நீ வந்துடு வந்துருமா. சர்றா வரண்டா, சம்பளம் எவ்வளோடா, நீ வா வந்த பிறகு வாங்கிக்க, நான் அதெல்லாம் முடியாது, சம்பளத்தை பேசு, பேங்கில் அக்கௌண்ட்டில் போட்டு விட, நான் வரேன். அதுலேருந்து சரி சரிம்மா, நான் அப்படியே விட்டேன் அது கேர்லெஸ். ஆனால் முன்னாலே சொல்லியிருந்தா பரவாயில்ல, இந்த மாதிரி படம் நீ வந்துடுற, இத்தனை சாங் இருக்குன்னு பாருங்கள். 3 சாங்கிலுமே முத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். ஒருத்தனையாவது கூட இருந்து கூப்பிட்றானு பார்த்தீங்கன்னா, அவனே நடிக்கிறான், அவனே ஆடுறான், அவனே முத்தம் கொடுத்துக்கிறான். இதெல்லாம் ரொம்ப அழியாது, உடம்பு தலையிலேருந்து கால் வரையும் மச்சம்தான் அவனுக்கு. அவன் வந்து ரொம்ப கலைத்துறையில் ரொம்ப ஆர்வமாக இருக்காப்புல. அவர் படம் பூரா வெற்றி பெறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதுக்கு மேலாக இவங்க சிந்து வந்து இந்த படத்தில் வில்லியாக நடிச்சிருக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆரம்பத்தில் என்னுடைய நண்பர் பஞ்சு பரத் வந்து டைரக்ட் பண்ண படத்தில் நானும் அவங்களும் பண்ணோம். அது முக்கியமான சீன், அது வெளியே சொல்லக்கூடாது. அந்த மாதிரி சீனில் நாங்கள் ரெண்டு பேரும் பண்ணி அப்போவே அவங்க ரொம்ப நல்ல சிறந்த நடிகையாக இருந்தாங்க. இப்போ இன்றைக்கி வந்து இந்த படத்தில் வில்லியாக நடிகருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்கிறேன். கண்டிப்பாக அவங்க வந்து அறிவு அரசின்னு சொன்னாங்க, உண்மையிலே அது உண்மை அறிவு அரசி தான். அவங்க தொடர்ச்சி அவங்களுக்கு படம் வரணும், அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்கிறேன். ரெண்டாவது மக்கள் நாயன் விநாயக், ஃபஸ்ட்டு சலீமாக இருந்து இப்போ விநாயகம் மாறிட்டார், அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவர் உண்மையிலே நல்ல நண்பர், அந்த அளவுக்கு தான் சொல்லணும். யார் கஷ்டப்பட்டாலும் உடனே கூப்பிட்டு உதவி பண்ணக்கூடிய நல்ல மனசு, எனக்கே ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்துருக்கிறாரு, அதனால நான் வாத்தி தான் ஆகணும். கொடுத்துட்டு முதல்ல பார்க்க வந்தார், என்னை ஒரு டைரக்டர் தான் அறிமுகப்படுத்தினார். வந்து என்னை ஏறாருங்க பார்த்தாரு, சரியாடா பார்த்துட்டு போகிறாரு, போலீஸாக இருக்குமோ இப்படி பார்த்துட்டு போகிறாருன்னு நினச்சேன். டக்குன்னு போய் போன நேரத்தில் திருப்பி வந்து கவரில் ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்தாரு. என்ன தம்பி அப்படின்னா, வச்சுங்க அடுத்த படத்தை நீங்கள் தான் அப்படின்னாரு. ஒன்று ஒரு போன உடனே அந்த டேட்டு கேட்டேன், என்னப்பா பணம் கம்மியாக இருக்குன்னு கொஞ்சம் கூட கொடுக்க சொல்லுப்பா, பார்ட்டி வெயிட்டான பார்ட்டியாக இருக்கு அப்படின்னு. அதே மாதிரி அப்புறம் சொன்னேன், இந்த மாதிரி சூழ்நிலை சரியில்லை, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. கண்டிப்பாக பண்ணிட்டார், பண்ணி இதுவரை கேட்கல வேணுன்றார். அந்தளவுக்கு ஒரு நல்ல மனுஷன், உங்களுக்கெல்லாம் கொடுப்பார், கேளுங்க, தட்டுங்கள் திறக்கப்படும். நல்ல மனிதர் அவர், ஒரு மனசுக்காக இந்த படங்கள்லாம் நிறையா படம் வெற்றி பெற வரணும் என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் டேரக்டர் மியூசிக் டைரக்டர் வந்து ஜெயக்குமார் சொன்னால், உண்மையிலே நான் வந்து அவர் ரொம்ப அதாவது எத்தனையோ ப்ரொடியூசர்லாம் பண்ணி படம் பண்ணியிருக்கிறேன், இவருடைய படம் சிரிக்க விடலாமா. உண்மையிலே நாங்கள் அந்த ஷூட்டிங்கில் ஃபுல்லாக 24 hours சிரிச்சுக்கிட்டே இருப்போம். தேனியில் தான் ஷூட்டிங்கு, ரொம்ப ஜாலியாக இருந்தது. டயத்துக்கு பணம் கொடுத்துருவார், டயத்துக்கு ஃபுட்டு கொடுத்துருவார், ஒரு ஹோட்டலில் சும்மா ஷூட் ரூம் போட்டு கொடுத்தாரு, பயங்கரமாக பண்ணார். மதுரை டு சென்னை ஒரு 50 தடவை வந்திருப்பேன். அந்த மாதிரி டிக்கெட் எடுத்து கொடுத்தாரு, நான் கேட்கறதெல்லாம் செஞ்சார். அந்த மாதிரி நல்ல மனிதர் அவர். அவர் வந்து இந்த படத்தில் மியூசிக் டைரக்டர் பண்ணிக்கா, இன்னும் அடுத்தடுத்து படம் பண்ணணும். ஆனால் எங்கே மச்சருக்குன்னு தெரியல, விநாயக் வந்து ஏகப்பட்ட ப்ரொடியூசர் இப்போ வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க, ஒரு 10 ப்ரொடியூசர் வெயிட்டிங்க. பூரா ரவி அண்ணன் சொன்ன மாதிரி என்ஆர்ஏ குப்தா அவங்கெல்லாம், அது மாதிரி அவருக்கு வந்து உண்மையிலேயே மச்சருக்கு. அதுக்கு மேலாக என்ன உயிராக நேசமாக நான் மதிக்கக்கூடிய ஒரு மனிதர் தேவராஜன்னா, அவர் படத்தில் ஏற்கனவே நடிக்க விடுது, நான் மிஸ் பண்ணிட்டேன். இப்போ எடுத்துக்கிட்டு இருக்காரு அந்த படத்தில், கண்டிப்பாக எனக்கு வாய்ப்பு கொடுப்பார், கூப்பிடுவார்னு நினைக்கிறேன். அதே மாதிரி என்னுடைய அருமை தம்பி வெங்கடேஷனை வந்து உண்மையிலே பாராட்டணும். சும்மா நச்சுன்னு ஒரு படத்தில் இங்கேருந்து மலேசியா தூக்கிட்டு போய் வச்சு வாங்குன்னு வாங்கினார், அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்தது புழுதின்னு ஒரு படம், பேரர் சார் என்னுடைய அருமை தம்பி, அவர் படத்தில் நடிச்சிருக்கிறேன். இதை வந்து பாஸ்டர்னு பார்க்கல, சும்மா பட்டையை கிளம்பிட்டார் அந்த படத்தில். அந்த படம் இப்போ ரிலீஸ் ஆக போகுது, பொங்கல் வந்தோன்னே கேட்டேன், தம்பி அந்த படம் எப்போ பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகினார். உண்மையிலேயே அது அந்த படம்லாம் பார்த்தா எனக்கு கண்ணால் அடித்து ஆசைக்கு மேலே வரும், அப்படி ஒரு படம் அது. இந்த மாதிரி என்னை வந்து அழகு பார்த்து ரசிக்கக்கூடிய மனிதர்லாம் இங்கே உட்காந்துருக்கிறாங்க. அதுக்கும் மேலாக தம்பி பேர் மறந்துட்டேன், தம்பி ரியாஸ்
ஜாலியா இருக்கும். ஷூட்டிங் ஸ்பாட்ல அவரு எனக்கு முத்தம் கொடுப்பாரு, நான் அவனுக்கு முத்தம் கொடுப்பேன், அந்த மாதிரி எங்களுக்குள்ள ஒரு வேற எதுவும் நினைச்சாங்க, கள்ள தொடர்புலாம் இல்லை, நட்பு தொடர்பு தான் அது. அப்புறம் சோனா மேடம் ரொம்ப அருமையான ஒரு மனிதர். அவங்க எந்த விதத்துலையுமே அவங்க வந்து எப்படின்னா ஒரு நடிகன் பார்க்காம ஒரு கூட பிறப்போ ஒரு ஃப்ரெண்டாக அந்த மாதிரி எந்த இடத்துலையும் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய போகக்கூடிய ஒரு ஆள், அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு நட்புக்கு இலக்கணமானவங்க என்னுடைய சகோதரின் தான் சொல்லணும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் சொல்ல சொல்ல எனக்கு ஆசையாக இருக்கு, ஏன்னா அந்தளவுக்கு பல சிறந்த நண்பர்கள்லாம் இங்கே உட்காந்துருக்குறாங்க. இந்த படம் கண்டிப்பாக வெற்றி பெறுங்கிறது என்னுடைய வாழ்த்துக்களை நான் சொல்லி எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நெஞ்சார மனதார வாழ்த்துக்களை சொல்கிறேன். நான் நிறைய விஷயம் பேசணும், இருந்தாலும் பேசினா ஏதாவது பேப்பரில் விடிஞ்சால் வந்துடும், அதனால் நான் பேச விரும்பலை. எல்லா விஷயங்களுமே போன மேடையில் எல்லாம் பேசிட்டாங்க. ஆண்களுக்கு வந்து டைம் சரியில்லை இந்த வருஷம், அதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். நன்றி நன்றி நன்றி. வந்து உதவியாளராக வேலை பார்த்தாரு, அவரை என்கிட்ட சேர்த்து விட்டது அவங்க சிஸ்டர் சிந்து தான். அவங்க என் படத்தில் நடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு நாள் கேட்டாங்க, இந்த மாதிரி வசந்த் வந்து என் தம்பி சார், அவன் வந்து அசிஸ்டண்டாக சேரணும் ஆசைப்பட்றான், கொஞ்சம் உங்ககிட்ட அவரை சேர்த்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆக்சுவலி அப்போ வந்து எனக்கு அசிஸ்டன்ஸ் வர தேவைப்பட்டது. அப்போ நான் வந்து சரின்னு சொல்லும்போது அவங்கள்ட்ட ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, உங்களுக்கு தான் நங்கடித்திரு வசந்த பாலன் அந்த மாதிரி நிறைய டைரக்டர்ஸ் தெரியுமே, அவங்கள்ட்ட கேட்க வேண்டியதானே அப்படிங்கும்போது அவங்க சொன்னாங்க, இல்லை இல்லை வசந்த் வந்து கமர்ஷியல் படங்கள் தான் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றான் அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து இன்றைக்கி ட்ரெய்லரில் தெரியுது. அந்த அர்ச்சனா மேடம் சொன்ன மாதிரி பயங்கர கமர்ஷியலாக பண்ணியிருக்காப்புல, உண்மையிலே வசந்துக்கு பாராட்டுகள். வசந்துடைய அந்த படத்தை பார்த்து பார்த்து பூரிக்கிற அவங்க சிஸ்டர் சிந்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அவங்க அந்த அங்காடித்திர படத்தில் ஒரு இந்த சென்டிமெண்ட்டான ஒரு காட்சி பண்ணி தியேட்டரையே கலங்க வச்சுருந்தாங்க. அப்புறம் என் படத்தில் நடிக்கும்போது தான் நான் அவங்களுடைய பாடி லாங்குவேஜை பார்த்தேன். என் படத்தில் அவங்க காமெடி தான் பண்ணாங்க விவேக் சார் கூட. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் வில்லி பண்ணலாங்க, உங்களுக்கு வில்லி சாதாரணமாக வரும், உங்களுக்கு அந்த பாடி லாங்குவேஜ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னேன். அது இப்போது இந்த படத்தில் தெரியுது, வில்லியாக மாறினா உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த மேடையில் அமர்ந்திருக்க அனைத்து கலைஞர்களுமே எனக்கு மிக மிக பழக்கமானவர்கள். தியாகராஜ சார்த்த வந்து அவர் பட வாய்ப்பு கேட்டார். ஆக்சுவலாக தேராஜ் அந்த படத்தை முடிச்சு சென்சாரை எடுத்துட்டார், அந்த படத்தில் வாய்ப்பு கேட்டுட்ருக்கீங்க பவர் ஸ்டார் சார், உங்களை தான் படம் முடிஞ்சு போச்சு, முடிஞ்சு சென்சாரே எடுத்துட்டார் அவர். அவர் உங்களை மாதிரி எங்கள் எல்லாருக்குமே நல்ல நண்பர். அவர் தருண் கோபி என்னோடய அசிஸ்டண்ட்டு தான். தருண் கோபி அந்த கேட்டார், யார் இவர் உங்கள்கிட்ட ஒர்க் பண்ணாரான்னு கேட்டார். ஆமான வசந்தகுமார் அவர் கேட்டார், எத்தனை பேர் தான் சார் உங்கள்கிட்ட ஒர்க் பண்ணாங்கன்னு கேட்டார். அவரும் என்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. அப்புறம் பேரரசு சார் எல்லாருக்குமே தெரியும், நான் அவரை பற்றி பேசாத மேடையே கிடையாது. அவர் வந்து இந்த படத்துடைய கேமராமேனுடைய ஃப்ரெண்டு, அந்த இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தேன்னு என்கிட்ட சொன்னார். கேமராமேன் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கீங்க. இசையமைப்பாளர் சார் உங்களை பற்றி எல்லாருமே சொன்னாங்க, ரொம்ப இன்றைக்கி விழாவின் நாயகன் அவர் தான், ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. மற்ற படத்துடைய ஹீரோ. அப்புறம் மேடையில் வந்திருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் நிச்சயம் வெற்றி பெறும். என்னுடைய உதவியாளர் நல்ல இயக்குநராக வர என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி வணக்கம். நண்பர்களாக சேர்ந்து ஒரு படம் கொடுத்துருக்காங்க, அதோடைய கேமராமேன் எடிட்டர் எல்லாருமே கேச வச்சாரி, எல்லாருமே வந்து நண்பர்கள். ரொம்ப போராட்டத்துக்கு அப்புறம் இந்த படத்தை கொண்டு வந்திருக்காங்க. நிறைய சின்ன படங்களை வந்து இன்றைக்கி வந்து ஒரு நல்ல களத்தை நோக்கி வெற்றியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது, அதுக்கு உண்மையிலேயே பாராட்டக்கூடியது. ஏன்னா பெரியவங்க வெறும் நடிகர்கள் நடிக்கிற படம் மட்டும் ஓடாமல் நல்ல கதைகள் ஓடுகிற ஒரு காலம். இந்த படம் நிச்சயமாக வந்து வெற்றி பெற்றால் நிறைய புது கலைஞர்கள் இந்த இடத்துல நிற்பாங்க. எனக்கு முன்னாடி பேசின ஒரு பேசினார் நம்ம பவர் ஸ்டார், ஏன்னா விநாயகை பற்றி பேசும்பொழுது 50 முறை எனக்கு டிக்கெட் எடுத்து கொடுத்தாரு போனார்னு. அதே மாதிரி அண்ணன் தேகராஜன் அவனுடைய படம் முடிஞ்சதுக்கு பிறகு அதை வாய்ப்பு கேட்குறேன்னு, நல்ல வேலை அவர் இப்போ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கேட்பாருண்ணே அவர், ஏன்னா எல்லாத்தையுமே அவ்வளோ காலம் தாமதம் படுத்தார். நானும் பேச ஆரம்பிச்சேன்னா நடக்கிறதே வேற, சரியா? ஏன்னா அவர் எல்லாத்தையுமே ரொம்ப இலகுவாக பழக்கக்கூடிய ஒரு மனிதனுக்குனால வேண்டிய ஒரு ஒரு நம்ம விநாயகர் சொன்னதெல்லாம் உண்மைதான். இந்த வரேன் பாரு, 5 நிமிஷத்துல பாரு, ஆனால் மதியில் உட்காந்துருப்பாரு, ஆனால் வந்துருவேன் பாரு. சில நேரத்தில் குழந்தை மாதிரி சொன்னே பின்னாடி வந்துடுவார், அது ஒரு பக்கம் இருக்குது. நிறைய அந்த வழிகளை கூட பொறுத்து கொண்டு நண்பர்களுக்காக ஒரு நல்ல படம் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் இதில் புது முகங்கள், இயக்குனர், இசையமைப்பாளர், அதே மாதிரி பாடலாசிரியர் எல்லாருமே வந்து உழைச்சிருக்காங்க. சின்ன படங்கள் வெற்றி பெறணும். சிந்து மேடம் கண்ட கனவு இன்னைக்கு வந்து தன்னுடைய மருமகனை இன்னைக்கு வந்து ஒரு இயக்குனராக பார்க்குறாரு, அதுக்கு பாராட்டுக்கள். அவங்களுக்கு ரொம்ப நாள் கழித்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எல்லாருக்குமே அவள் ஒரு நல்ல நாற்காலி இந்த படத்தில் கிடைச்சிருக்கு, வாழ்த்துக்கள். இது மாதிரி படங்கள் வெற்றி பெற எல்லாரும் உதவி செய்யுங்க. நன்றி வணக்கம். இங்கே ஒரு நிகழ்ச்சியான நிகழ்ச்சியை பார்த்தேன். எடிட்டருடைய ஃபாதர் வந்து
இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் டைரக்டர் எல்லாரையும் மரியாதை பண்ணது வந்து அவருக்கு என்னுடைய பாராட்டுகள். டைரக்டர் வெங்கடேஷ் சார் வந்து பிரசாந்த் வச்சு சாக்லேட்னு ஒரு படம் எடுத்தார், அது எவ்வளோ பெரிய ஹிட்டு, அதில் வந்து மரமல்ல சார் எவ்வளோ பெரிய ஹிட்டு எல்லாருக்கும் தெரியும். அவருடைய சிஷ்யம் வந்து இன்னைக்கு வசன் இந்த படத்தை அவர் செயலியே பண்ணியிருக்காரு. ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரியுது அதனுடைய வெங்கடேஷ் சாருடைய ட்ரெண்ட் அதில் தெரியுது, இட்ஸ் கமர்ஷியல் தெரியுது அதில். இந்த படத்தோடைய இசையமைப்பாளருடைய பாட்டு எல்லாமே நல்லா, அதாவது அது சொல்லணும்னா அது வார்த்தையே கிடையாது அந்த அளவுக்கு பண்ணியிருக்க மியூசிக். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அந்த லிரிக்ஸும் அதே மாதிரி, அதில் நடித்த எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இதனுடைய கேமராமேன், ஸ்டண்ட் மாஸ்டர், கொரியோகிராஃபர் மற்றும் எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இதை வந்து தயாரிக்கிறதுக்காக கேரளாவிலேருந்து தமிழ் படம் தான் எடுப்பேன்னு உறுதியோடு வந்திருந்த சையத் முகமது அவர்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள். இந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையணும், அடையும், அடைந்து மீண்டும் மீண்டும் அவர் நிறைய படங்கள் எடுக்கணும். வசந்துக்கு நிறைய படங்கள் வரணும். இந்த படத்தினுடைய ஹீரோ சொல்லாமா இல்லையான்னு தெரியல, நான் வந்து பாடி கார்டுன்னு ஒரு படம் பண்ணேன் மலையாளத்தில், நியூ டெல்லின்னு ஒரு படம் பண்ணேன் மம்புட்டியை நானும். அசப்பில் பார்க்கும்போது அவர் மம்புட்டி மாதிரியே இருக்கார். தமிழுக்கு இன்னொரு மம்புட்டி கிடச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அவருக்கு நிறைய படங்கள் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும். இந்த படம் வெற்றி அடையும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம். இன் நவம்பர், போன வருஷம் நவம்பரில் எங்கள் அம்மா இறந்துட்டாங்க சடனாக. ஸோ ஒரு ரெண்டு 2.5 மாதம் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருந்தேன். வீட்லேயே உட்காந்துருந்தேன், யார்கிட்டையும் பேசல, வாரக்கணக்கில் குளிக்காமல் அப்படியே படுத்துட்டு இருந்தேன். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னு யோசித்து யோசித்து எனக்கு பைத்தியம் பிடிச்சிருந்துச்சு. அப்போ ஒருத்தர் வந்து என்னை திட்டினாங்க, ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ், உனக்கு என்ன பைத்தியமா, என்ன பண்ண முடியும், யூ ஹாவ் டு மூவ் ஆன் இன் லைஃப், இப்படி பண்ணாதே. ஸோ அந்த ஸ்டேஜில் இந்த அவதார வேட்டையன்னு ஒரு படம், இதுக்கு முந்தின போன வாரம் நடந்த ஆடியோ லான்ச் கிடையாது இது சொல்கிறேன், அந்த ஸ்டேஜில் அந்த படம் வந்தது. வேண்டா வெறுப்பாக தான் போனேன். ஆனால் திஸ் ஹோல் குரூப் ஃபார் இட், விஆர் விநாயக், வசந்த், எல்லாரையும் நேம் பண்ண காசி சார், தே சேஞ்ச் மை லைஃப். சந்தோஷம், பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாமே கொடுத்து டோட்டலாக பழைய சொன்ன மாதிரி ஆக்கிட்டாங்க. ஸோ ஐ ரியலி தேங்க் தெம் ஃபார் ஆல், யூனோ இட்ஸ் வெரி ஸ்பெஷல் அண்ட் தே ஆர் வெரி ஸ்பெஷல் ஃபார் மீ. அது என்றைக்குமே அந்த ஃப்ரெண்ட்ஷிப் நிலைக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். இங்கே இன்னொருத்தர் சைலண்ட்டாக இருக்காருன்னு நாங்கள் ரொம்ப பேசினதில்லை, ஆனால் ஐ திங்க் ஹீஸ் அ பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன், ஐ திங்க் அக்கு சார். ஸோ ஐ விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் திஸ் ஃபிலிம். இன்னொரு பெரிய சந்தோஷம், இந்த படத்து இந்த ஆடியோ லான்ச்சை பொறுத்த வரைக்கும் 3 பெரிய டைரக்டர்ஸ் இருக்காங்க, 3 பேர் கூட நாவக் பண்ணியிருக்கேன். மிச்சம் பேர் பேரர் சார் சீக்கிரம் நடிக்கும் நோக்கி சார் ஃபீல் தி ஆக்சன். பட் கரு பழனியப்பன் சார், தியாகராஜன் சார், வெங்கடேஷ் சார் எல்லாருக்கிட்டையும் படம் பண்ணியிருக்கேன். And it's a very massive stage, very, very big people. And they have come to bless Vinayak and the whole team and Vasant. So I wish the whole team all the very best. I also wish Sindhu all the very best for her role and a different character, Jampad. So I wish the whole team all the very best. Thank you. Vinayak, how do you know the nutpu? If you know the nutpu, you can go to the school, you can go to the college, you can go to the friends. அந்த நட்பை நம்ம பாதுகாக்காமல் போவோம். நான் அவர் அப்படி இல்லை, அப்படியே பாதுகாத்து வச்சுருப்பார். அது ஒரு அவருடைய பெரிய ஸ்பெஷாலிட்டி. அது அது சூப்பராக பண்ணுவார். நான் அவர் கூட நடித்ததான சொல்கிறேன், அவர் கூட அவதார கூட நடிச்சிருக்கேன். அந்த ப்ரொடியூசர் ஸ்டார் கொஞ்சம் அவனுக்கு வந்துருக்காங்க. ஸோ அவருக்கு அது ஒரு பெரிய கலை. ஸோ அப்படி நிறைய நட்பு வச்சுங்க விநாயக், பாதுகாப்பாக வச்சுங்க. அண்ட் பவர் ஸ்டாருக்கு சார், என் பேர் என்ன சார் சொல்லுங்க சார், என் பேர் சொல்லுங்க சார். ஆ, தேங்க்யூ சார். ஸோ நல்ல டீம், ஏற்கனவே எனக்கு எல்லாருமே பரிச்சயமானவங்க, பரிச்சயமான டீம், ப்ரொடியூசர் டு மியூசிக் டைரக்டர் எல்லாருமே, வெரி கமர்ஷியல் ஃபிலிம், அதே மாதிரி மியூசிக் ரொம்ப கமர்ஷியலான மியூசிக். ஸோ புதுசாக நானும் பேசுறதுக்கு இல்லை, எல்லாருக்கும் all the very best, and
சிந்து அவங்களுக்கு வாழ்த்துக்கள். அண்ட் டைரக்டர் சார், ஆல் தி பெஸ்ட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் படம் பெரிய வெற்றி படமாக மாறட்டும். நன்றி, வணக்கம். இந்த படத்துடைய டைரக்டர் வசந்தை வந்து ரொம்ப பாராட்டணும். முதல் படம் மாதிரியே அவர் பண்ணலை, ஆனால் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி என்னென்ன கேப்பை விட்டு விட்டு பண்ணால் கூட அந்த கதையில் அவர் ரொம்ப உன்னிப்பாக இருந்து அதை கரெக்டாக இருந்தார். இன்னொரு என்னென்னா, நான் பல படங்களை வில்லனாக பண்ணிட்டு எந்தெந்த கேரக்டர் பண்ண எனக்கு தெரியல, ஆனால் என்னை மகனே சங்கர் என்னை கூப்பிட்டு ஒரு அப்பாவாக எனக்கு வந்து கேரக்டர் கொடுத்த திரு மக்கள் நண்பன் விநாயக் நான் முதல் தேங்க்ஸ் சொல்லிடுறேன். இவர் தான் எனக்கு அப்பாவை பண்ணன்ட்டு டைரக்டர் சொல்லி என்னை வந்து அந்த முன்னாடி இது படம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னை வந்து பார்த்து பேசிட்டு என்கிட்ட வந்து அவ்வளோ ஒரு நட்பாயிட்டார் விநாயக் சார். என்னை வீட்டில் வந்து பார்த்து இந்த படம் பண்ண போகிறேன்னு சொல்ல நான் பேசிட்டு போதே அப்படி ஒரு நல்ல ஒரு மகனுக்கு மகனாகவும் நண்பனுக்கு நண்பனாகவும் ஒர்க்கில் புடிசருக்கு புடிசராகவும் எல்லா வகையிலையும் இருக்கிற ஒரு நல்ல மக்கள் நண்பன் விநாயக் வந்து, அதாவது புளியார் சொல்லி போடுவாங்க இல்லையா, மக்களுக்கு பிடிச்ச எல்லாருக்குமே அதாவது விநாயகர் தான் மூல சொல்லி. ஆனால் மக்கள் நண்பன் விநாயகர் அது வருதுன்னா மக்களுடைய அன்பை பெறது ரொம்ப கஷ்டம். அவர் மேலும் பெறணும், அதுக்குன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அந்த முயற்சி அவர் மேற்கொள்வார்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அடுத்து இந்த மியூசிக் டைரக்டர் அவருடைய முதல் பாட்டிலேயே படத்துலேயே அவரே பாடியிருப்பார், இசையமைச்சிருப்பார், ரொம்ப சூப்பராக இருக்கா. அந்த படம் மட்டும் இல்லாமல் தொடர்ந்து பண்ண படத்துலேயே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி எங்களுடைய பழைய நண்பருமான கேமராமேன் அவர், இந்த படத்துடைய கேமராமேன் காசி சார், அவர் வளர்த்தணும். அவர் மாதிரி ஹார்ட் ஒர்க்குனா அந்த பழையெல்லாம் உண்ணாது. அவர் என்ன ஹார்ட் ஒர்க்கு பண்ணுறாருன்னு தெரியும், அவ்வளோ சைலண்ட்டாக. ஆ சரிங்கண்ணா, அது பண்ணிடலாம். மற்ற எதிரான என்ன நடக்குதுன்னு தெரியும், சரி நான் பார்த்துக்கலாண்ணா அப்படின்ற மாதிரி அவ்வளோ ஒரு ஷார்ப்பாக இந்த படத்தை வந்து முடிச்சுட்டு வந்தாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் எங்களுக்கு எங்கே போனால் வந்தாலும் மெயினாக அந்த ப்ரொடக்ஷனை சொல்லணும், எங்களை விடாத அந்த ஒரு முருகனுக்கு அடுத்த பிறவின்னு நினைக்கிறேன், கந்த வேலைன்னு ப்ரொடக்ஷன் அவருக்கு வார்த்தை சொல்லணும். செம ஹார்ட் ஒர்க்கருங்க எல்லாருமே. என்ன கொஞ்சம் கொஞ்சம் லேட்டாச்சே தவிர எல்லாமே நல்லா பண்ணாங்க. இந்த படம் நல்லா வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். அது முதல் முறையாக எனக்கு விநாயகர் வந்து இதில் அப்பா கேரக்டர் கொடுத்துருக்காரு. இதில் வர என்ன வர ஆடை விட்டு டான்ஸ் மாஸ்டர் வர என்ன எப்படி எடுத்தாங்கன்னு எனக்கு தெரில, ஆனால் நல்லா இருக்குன்னாங்க. நான் பார்க்கல, ஆனால் வரதுக்கு லேட்டாச்சு, நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இது போல் பல கேரக்டர் தந்து எனக்கு இன்னும் வாய்ப்பு தரணும், நீங்களும் வாழ்த்தணும். இந்த படத்துக்கு வாய்ப்பு தந்த அனைத்து டெக்னீஷியனுக்கும் எல்லோருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த மாதிரி விழாவில் நான், வெங்கடேஷ் சார், பவர் ஸ்டாரு, கரு பழனியப்பன், இந்த மாதிரி இயக்குனர்லாம் ரெகுலராக சந்திச்சுக்கிறது தான். இப்போ நான் புதுசாக பார்க்குறது சேரஜன் சார் தான். அவருக்குடைய வணக்கம். அப்புறம் தமிழ்நாட்டு ராகுல் காந்தி ஸ்ரீயான் அவர்களுக்கு என் வணக்கம். உங்களுக்கு புரியல, அவங்களுக்கு புரிஞ்சிச்சு. ராகுல் காந்தி தான் எதிரியாக இருந்தாலும் வழியை போய் கட்டுப்பிடிப்பார். அதனால் தமிழ்நாட்டு ராகுல் காந்தி சிநேகன். ஏன்னா நாடு வந்து கொஞ்சம் சரியில்லை, பார்த்துங்க. நீங்கள் பிக்பாஸில் இருந்தப்போ இருந்த நிலைமை இப்போ இல்லை, அதையும் மனசில் வச்சுக்கிட்டு ராகுல் காந்தியாக கொஞ்சம் வேறு மாதிரி மாற்றிங்க. அடுத்து நண்பர் கரு பழனியப்பன், நானும் அவரும் எதிர்முதுங்க படம் அதில் ஒன்றா ஒர்க் பண்ணோம். அப்போயே வரப்போது ரொம்ப எனக்கு பொறாமையாக இருக்கும், எந்த டாபிக் தான் பேசிட்டு இருப்பார் அதை பற்றி. அப்போவே எதை தான் பேசுகிறாரு, நம்மளுக்கு இப்படி ஒன்றும் முடியலையே, நம்ம பேச முடியலையே, டிஸ்கஷன்லாம் பேசிட்டு இருப்பார். அப்படியே கொஞ்சம் பொறாம ஒரு மாதிரி எப்படி நம்ம பேசுறதுன்னு அது முடியாது. அது அவங்களுக்கு உள்ள திறமை. இன்றைக்கி அந்த பேச்சு திறமை இன்னைக்கு வேறு லெவலில் போயிடுச்சு அவருக்கு. அவருக்கு என்ன வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த படத்தோட இவ்வளோ நாயகன் இசையமைப்பாளர் ஜெயக்குமார், இல்லை உள்ள பேசிகிட்டு இருந்தோம். அப்போ இதுக்கு முன்னாடி சிரிக்க விடாமல் படத்தோட ப்ரொடியூசர்னாரு, சரி சார் இந்த படத்தில் மியூசிக் டைரக்டர் அப்படின்னாரு. அதுக்கு ப்ரொடியூசர் இதுக்கு மியூசிக் டைரக்டர் அப்படின்னா எப்போ டேரக்ஷன் பண்ண போகிறீங்கன்னு கேட்டேன். சார் அதுக்கு ஒன்றும் பிடிச்ச விடாமல் வேணாம் சார்ன்ட்டாரு. நல்ல வேலை, சரி நம்ம லைனுக்கு வரல அப்படிங்க நிம்மதியாக போச்சு.
அப்புறம் இந்த படத்தில் கேமராமேன் காசி விஸ்வநாதன், என் குருநாதர் ராமநாதன் கூட நானும் அவரும் தான் நான் செஞ்சிட்டு அவர் அப்போவே கேமரா ஸ்டண்டு ஒன்றா ஒர்க் பண்ணுவோம். அப்படியே இருக்கார், அப்போ எப்படி இருந்தாலும் அப்படியே இருக்கார். கேமரா ஸ்டாண்ட் இருக்கும்போது ஹீரோக்கு போய் லைட்டிங் பண்ணி அதை மீட்டு பார்ப்பாங்கள்ல, போவார் ரெடி அப்படின்னு வந்துடுவார். அப்புறம் காமெடி நடிகர்லாம் போவார், ரெடி சார் இருப்பார். ஹீரோனிக்கு போவார், ரொம்ப நேரம் வர்றது. இப்போவும் அப்படியே தான். அது எப்படி கண்டுபிடிச்சேன்னா, சாங் பார்க்கும்போது ஹீரோ பளிச்சுன்னு இருக்கு. ஹீரோ சார் கொஞ்சம் டல், ஏன்னா ஹீரோ போயிட்டு போயிட்டு வந்தார் இருக்கு, ஹீரோன்ட்ட ரொம்ப நேரம் இருந்திருக்காரு, அதனால் சிலர் அப்படியே இருப்பாங்க. எங்கள் கேமராமேன் ஓகே, அவர் ஆள் அமைதியாக இருக்கார், அமைதியாக இருந்தாலும் டேஞ்சர் பார்த்துங்க, கலந்து பேசுகிற ஒன்றும் பிரச்சனை இருக்காது, அமைதியாக இருக்கிறத கொஞ்சம் டேஞ்சராக இருக்கணும், பார்க்கறது கொஞ்சம் உஷாராக இருக்கணும். படத்தில் டைட்டில் ராஜாவுக்கு ராஜா, ஒரு காலத்தில் ராஜா அப்படின்னாலே இசைஞானி இளையராஜா தான் எல்லோரும் ஞாபகத்துக்கு வரும். இப்போ ராஜானாலே எல்லாருக்கும் அதுக்கு புரிஞ்சிருக்கும், எனக்கு புரியல அதை கேட்கும். ராஜானாலே எல்லாருக்கும் ஒருத்தர் ஒரு ராஜா ஞாபகத்துக்கு வர்றாரு, அந்த ராஜாவுக்கே ராஜான்னு சொல்கிறாங்க, அவர் தப்பாக நினச்சிக்கூட பார்த்துங்க. இந்த படத்தோட ஹீரோ விநாயக், மக்கள் நண்பன். இப்போ சினிமா அதிக படம் உள்ள யாருன்னா மக்கள் செல்வன், அதுக்கடுத்து மக்கள் நண்பன். பவர் ஸ்டாரோட கொஞ்சம் மாற்றிக்கலாம், மக்கள் ஸ்டார் மாற்றிங்க, படம் அதிகமாக வரும். நம்ம வாய்ப்பு கேட்கறதுக்கு நம்ம மேடையில் வாய்ப்பு கேட்க தேவையில்லை. அதாவது முதல் சாங் ஒன்று முத்தம் தரவா ஒரு சாங்கு, 121 முத்தம் கொடுத்துருக்காரு ஹீரோயினுக்கு, நீங்கள் என்னிப்பாங்க கொடுத்துருப்பார், வளைச்சி வளைச்சி அடிச்சுக்காரு. நான் உங்கள் நல்லது சொல்கிறேன், படம் ரிலீஸுக்கு முன்னாடி அந்த ஹீரோயின்கிட்ட இந்த பாட்டுக்கு என் அனுமதியோடு தான் 121 முத்தம் கொடுத்தார் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் எழுதி போட்டு, அக்ரிமெண்ட் இல்லை பத்திரம், 100 பத்திரத்தில் எழுதி வாங்கிக்கிறோங்க, இல்லை முன்னெச்சரிக்கை சொல்கிறேன். ஆமாம், மலையுமா மாட்டேன், எல்லாருக்கும் தெரியும் தியாகராஜன் சார் நடிச்ச பெரிய வெற்றி படம் அது. அதில் மம்முட்டியான் வந்து இந்த கேரக்டர் ஊருக்குள்ளேயே பல பிள்ளைன்னு சமாளிக்கும், அங்கே ஒன்றும் பண்ண முடியாது. போலீஸ் ரவுண்டு கட்டும், என்னென்னவோ பிளான் பண்ணோம், பிடிக்கவே முடியாது, எல்லாருக்கும் தண்ணி காட்டுவாப்பில். ஆனால் கடைசியாக காமனி செந்தில் இருக்கார்ல, அவர் போடுவார். அதே மாதிரி தியாகராஜன் சார் சினிமாவில் பல போராட்டங்கள் பல எதிர்ப்புகள் எல்லாத்தையும் சமாளித்து அவருடைய அசிங்கமாகத்துக்கு இருந்தார். செந்தில் மாதிரி இன்றைக்கி மீட்டும் எவ்வளோ போராடினவருக்கு ஒரு சின்ன டிஷம், இதுக்கெலாம் வாசம் அசந்திர மாட்டார் சார். ஏன்னா இப்போ என்னென்னா எது உண்மை எது பொய்ங்கிற ஒரு குழப்பமாக போச்சுக்கலாம். மீட்டு அப்படிங்கிறது ஆண்கள் வந்து இது வந்து ஆதரிக்கவோ இதுக்கு சப்போர்ட் பண்ண தேவையில்லை, மீட்டு வந்து பெண்கள் தான் ஆதரிக்கணும், பெண்கள் தான் உஷாராக இருக்கணும், யார் உண்மை சொல்கிறா யார் பொய்ய சொல்கிறாங்கன்னு பெண்கள் நீங்கள் உசாராக இருங்க, நாங்கள் உசாரணும் அவசியம் இல்லை, அது உங்களுக்கான ஆயுதம், ஆயுதம்னா போராடுற ஆயுதம் இல்லை, அது தற்காப்பு ஆயுதம், உங்களுக்கு பாதுகாப்பான ஆயுதம் கேடைய மாதிரி. இதில் யாராவது யாரை அசிங்கப்படுத்தவோ யாரோ பழி வாங்கவோ யூஸ் பண்ணாங்கன்னா நாளைக்கு உண்மையிலே பாதிக்கப்பட்ட ஒரு பொண் மீட்டூரில் போடும்போது நம்ப மாட்டாங்க மக்கள், அப்போ பெண்களுக்கு தான் ஆபத்தான விஷயம். அப்புறம் யார் இந்த மீட்டுவை தப்பாக பயன்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு எதிராக ஆண்கள் நாங்கள் வரக்கூடாது, பெண்கள் நீங்கள் தான் வரணும், கண்டுபிடிங்க, நீங்கள்
உங்களுக்கான விஷயம் அது. சினிமா வந்து பொழுதுபோக்கு, மக்கள் வந்து பொழுதுபோக்குறதுக்காக நம்ம சினிமா எடுக்கிறோம். ஆனால் சினிமாக்கார வாழ்க்கை வந்து மக்களுக்கு பொழுதுபோக்காக அமைச்சிடக்கூடாது. அதுக்கு சினிமாக்காரங்க நாமளே காரணமாக இருக்கக்கூடாது. சினிமாக்குள்ள வந்து ஒருத்தர் அசிங்கப்படுத்திக்கலா. நேற்று நான் விழுப்புரத்துக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். ரூம் தங்கியிருக்கும்போது ஒரு நண்பர் வந்தார். வேறு எதுவும் கேட்கல சார், நீங்கள் படம் எப்போ ஆரம்பிப்புன்னு கேட்கல. என்னை பற்றி எதுவும் கேட்கல. என்ன சார் சினிமா நாருதுங்கிறார். இந்த மீட்டர் கூட அலால் கொடுங்க, நாரடிக்கிறாங்களே அப்படின்னார். கேட்க வேற இருந்துச்சு. சார் இது மாதிரி உங்கள் மேலே வந்துடாதுங்கிறாப்புல, இது வேற. அப்போ வெளியில் பூரா சினிமா வந்து பொழுதுபோக்காக இருந்தது போய் இன்றைக்கி சினிமாக்காரங்களுடைய நிலைமை பொழுதுபோக்காக அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. வேதனைக்குரிய விஷயம் அது. நான் வந்து அஸ்டண்ட்டாக இருக்கும்போது ஒரு படம், ராமநாசன் தான் டைரக்டரு. அப்போ நாங்கள் அஸ்ட் அப்போ இங்கே நாகரம் இல்லை, இந்த டேப்பு கேட்டு தான் நாங்கள் சவுண்ட் ரெக்கார்ட் பண்ணுவோம். ஷார்ட்டடியாக ஆயிடுச்சு, ஒரு கிளாக் கொடுத்தாச்சு. நான் வெளியில் ஏதோ பண்ணிட்டு இருக்கேன், சவுண்டுன்னாரு எங்கள் இல்லை டேப்பு கேட்டுருக்கு. அவள் சார் கூப்பிட்டாருன்ட்டு எல்லாம் அவங்க கும்பல இருக்காங்க. வேலைக்கு தள்ளிட்டு போய் கீழே உட்காந்துட்டேன், ரெக்கார்ட் ஆன் பண்ணிட்டேன். ஷார்ட்டு முடிஞ்சது. முடிஞ்சோன்னா அந்த படத்து ஹீரோயின் தங்கி வாங்க அப்படிச்சு. இங்கே என்ன அவங்கள கூப்பிட்றாங்க அப்படின்னு பார்த்து கோபமாக இருந்தாங்க. என்னை பார்த்து போக மாட்டேங்களா நம்மள, எனக்கு ஒன்றும் புரியல. போகும்போது யார் அது கை இருக்கோ யார் தட்டுறோம் பார்த்துட்டு போனோம். அப்போ ஒன்று புரியல. அப்புறம் சொன்னாங்க, நீ நான் இடிச்சுட்டு இப்படி போகிறேன். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது அந்த பதட்டத்தில் அந்த ஹீரோனியை நான் இடிச்சு தள்ளிட்டு போயிருக்கேன். நான் டேரக்டர் சவுண்டுன்ட்டார், அந்த வேகத்தில் போயிட்டேன். அதுக்கப்புறம் இந்த பையனை வந்துச்சு. எனக்கு இந்த மாதிரி தப்பாயிடக்கூடாதுன்ட்டு அந்த பரபரப்புலையும் யாரை கை ஹீரோன் யார் பொண்ணு லேடிஸ் இருந்தால் பார்த்தோம் போவோம். அவன் தப்பாயிடக்கூடாது. சினிமாவில் இப்போ அசன்ட்ரில் டைரக்டர் கொடுத்தான். யாராவது ஒரு தப்பாக நினைக்கணும் நினச்சிட்டாங்கன்னா அவங்க விசாரிடுவாங்க ஃபஸ்ட்டு. இப்போது இடையில ஒருத்தன் ஒரு இயக்குனர் டவுல் மணிகளை பேசுகிறாரு. தப்பான முறையில் தொட்டார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஒரு முறை அவர் இரட்டை இடத்துல பேசும்போது, சார் இந்த மாதிரி பேசாதீங்க எனக்கு பிடிக்காது அப்படின்னு வான் பண்ணால் செகண்டும் கண்டிப்பாக அவர் பேச மாட்டார். ஏன்னா சினிமாவுக்கு வர்றவன் மதிப்புக்கும் மரியாதைக்கும் புகழுக்கும் பாராட்டுக்கும் தான் வரான். அசிங்கப்படுறது இல்லைங்க. சிலர் இருக்கும், நான் எல்லோரும் சொல்ல சிலர் கூட இருக்கான். உங்களுடைய எதிர்ப்பை தெரிவிச்சுட்டா அவங்க தெரியும், திரும்ப மூவ் பண்ணால் அசிங்கமாயிரும். புகழுக்கு ஆசைப்படுறவன், மரியாதைக்கு ஆசைப்படுறவன், கௌரவத்துக்கு ஆசைப்படுறவன் அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டான். ஒரு சில வருடத்துக்கு முன்னாடி அவுடோரில் ஒரு இயக்குனர் வந்து ஒரு நடிகை அனுப்பிச்சாருன்னு ஒரு நிகழ்வு, அதை வந்து அவங்க நடிகை சங்கத்தில் கமெண்ட் பண்ணாங்க. நடி சங்கம் என்ன பண்ணிச்சு, அந்த இயக்குனர் கூப்பிடுச்சு, நீ எப்போ நடந்துக்கிட்ட அப்படின்னு கேட்டாங்க, விசாரித்தாங்க, மன்னிப்பு கேட்க வச்சாங்க. அதுக்கடுத்து எல்லோரும் மதிக்கப்படுற பெரிய ஒரு இயக்குனர், தமிழ் திரையுலகுக்கு பேர் வாங்கி வந்த ஒரு இயக்குனர், அவர் ஷூட்டிங்கில் அந்த படத்தோட கதாநாயகியை அசிங்கமாத்திட்டாரு அப்படின்னு அந்த செட்டு முடிஞ்ச உடனே உடனே வந்து நடிகை சங்கத்தில் அந்த நடிகை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. பெரிய டைரக்டர் இருந்தாலும் நடிகை சங்கம் கூப்பிடுச்சு, விசாரிச்சு கடைசி என்ன பண்ணாங்க, எல்லா நடிகை அந்த நடிகைக்கு முன்னாடி அவர் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும்னு அவர் சொன்னாங்க. அவரும் ஒத்துக்கிட்டார். அவர் மன்னிப்பு கேட்கும்போது அந்த நடிகை அந்த கதாநாயகி மட்டும் இல்லை, நடிகை சங்கத்துக்கு அதிகம் வராத அத்தனை
இப்படி நடிகெல்லாம் கூட்டிட்டாங்க அப்படியே. அத்தனை நடிகைக்கு முன்னாடியும் ஒரு இயக்குனர் ஒரு ஷூட்டிங் கேட்ட ஒரு படத்தோட கேப்டன் மன்னிப்பு கேட்டார். எங்களுக்கு எவ்வளோ ஒழிச்சிருக்கோம், ஒரு டைரக்டர் எங்களுக்கு எவ்வளோ ஒழிச்சிருக்கோம். ஓகே, அது டைரக்டர் இயக்குனர் சங்கம் வந்து கேட்டுச்சா? கேட்கல. ஏன்னா பல இயக்குனர்கிட்ட சில நடிகர்லாம் அற வாங்கியிருக்காங்க, அவங்கெல்லாம் அவங்கள குருநாதரை நினச்சி அதை பற்றி நினைக்கல. ஆனால் சில நடிகை வந்து டைரக்டர் அரைஞ்சவுடனே அவங்க மனநிலைக்கு அதுக்கு அவங்களுக்கு ஒத்துக்கலை, அது அவங்க நினச்சி புகார் பண்ணுறாங்க. அது அவங்கவுங்க மனநிலை பொறுத்திருக்கு. ஒரு டைரக்டர் ஓகே நடிப்பு சரியாக வரல, அரைஞ்சிட்டாரு நம்ம குரு தான் பரவாயில்ல அப்படிங்கிற பக்குவம் சில நடிக்கிறது, சிலருக்கு அது இல்லை அரைஞ்சிட்டாரு புகார் கொடுத்தாங்க. பெரிய இயக்குனரை கொண்டாந்து மன்னிப்பு கேட்க வச்சாங்க. அத்தனை நடிகளுக்கு முன்னாடி ஒரு இயக்குனர் மன்னிப்பு கேட்டான், எங்களுக்கு உறுத்துச்சு, நாங்கள் போய் எதிர்த்து தெரிவிக்கலை. ஏன்னா அந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைக்குது பார்த்துட்டு இருந்தோம். அதே மாதிரி இன்னைக்கு ஏதாவது நடந்தால் நடிகர் சங்கத்துக்கு போங்க, தயாரிப்பு சங்கத்துக்கு போங்க, இல்லை ஒரு டைரக்டர் பேசிட்டாரு எங்கள் இயக்குனர் சங்கத்துக்கு வாங்க, எங்கேயும் நியாயம் கிடைக்கல. எல்லா சங்கமும் நியாயமாக செயல்பட்டுருக்கு. இங்கே எத்தனை சங்கம் இருக்குல்ல, இந்த சங்கத்தை மீறி நீங்கள் ஏன் போகிறீங்க? இந்த சங்கம் கொடுக்காத ஒரு தீர்ப்பை உங்கள் மீட்டு கொடுத்துருமா சொல்லுங்கள். மீட்டு வெறும் பதிவு தாங்க, இது வந்து உங்களுக்கு தீர்வு ஒரு ஒரு தீர்வோ நியாயம் உங்களுக்கு கிடைக்காது. இது வந்து நான் வந்து ஆண்களுக்கு சப்போர்ட்டாவோ இல்லை பெண்களுக்கு எதிராக நான் சொல்லலை, மீட்டு சப்போர்ட்டாக தான் பேசிட்டுருக்கேன். மீட்டு வந்து பெண்களுக்கு ஒரு நியாயமான விஷயம், நான் வரவேற்கிறேன். அது நான் தப்பாக யூஸ் பண்ணி தான் சொல்கிறேன். இங்கே சினிமாவில் யூஸ் இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு சேனலுங்க, இப்போது கவிஞர் மேட்ரு போச்சு அல்ல நிகழ்ச்சியில் ஒரு சினிமா ஈவன் போனாங்க அவங்க. அந்த நிகழ்ச்சியில் ஏற்கனவே கமல்ஹாசன் கலந்துருக்காரு, சீமான் அண்ணன் கலந்துருக்காரு, சரத்குமார் சார் கலந்துருக்காரு, தினகரன் கலந்துருக்காரு, விஷால் கலந்துருக்காரு, மோடியும் கலந்துருக்காரு. அந்த நிகழ்ச்சியோட வியூ மேக்ஸிமம் 10 லட்சம் 11 லட்சம் தான் போயிருக்கு. ஆனால் இந்த மீட்டூவில் ஒரு கவிஞர் மேலே பழி சுமத்தின அந்த நிகழ்ச்சி 15 லட்சத்து மட்டும் தாண்டிச்சு. அப்போ மக்கள் எதில் ஆர்வம் காட்டுறாங்க பாருங்க, சினிமாக்காரனோட வாழ்க்கை கேலி கூத்த மக்கள் அவ்வளோ ஆர்வம் காட்டுறாங்க. ஏன் இடம் கொடுக்குறிய? இங்கே சங்கங்கள் இல்லையா? அப்போ சங்கங்கள் மதிக்கலையா? இந்த சங்கங்கள் என்ன பண்ணுது? இயக்குனர் சங்கம் இருக்கட்டும் நடிகர் சங்கம் இருக்கட்டும் சங்கங்கள் என்ன பண்ணுது? சங்கங்களில் போய் நியாயம் கிடைக்கலாம், போலீஸ் போகலாம், அங்கேயும் நியாயம் கிடைக்கலாம், கோர்ட்டு போகலாம், எத்தனை இடங்கள் இருக்குது. சினிமாவில் இருந்துட்டு தயவு செய்து சினிமாவை கலங்கப்படுத்துவதே இல்லை சார். சினிமா வந்து எங்களுக்கெல்லாம் தாய் மாதிரி, இதில் யாராவது கலங்கப்படுத்த நாங்கள் கொடுத்துக்க மாட்டோம். உங்களுக்கு நியாயம் கிடைக்க 1000 இடங்கள் இருக்குது, அங்கே வாங்க நியாயம் கிடைக்கும். செக்கு கூட பவுன்ஸ் ஆகி போச்சுன்னா ஒரு 6 மாதம் கழிவு நினைக்கிறேன். என்ன பவுன்ஸ் சார்? 6 மாதம் தான், அதுக்கப்புறம் கோர்ட்டில் போனால் அது செல்லிவிட தூக்கி போடுறேன், அதுக்கு குப்பில் தூக்கி போட வேண்டியதான். செக்கு பவுன்ஸ் ஆகி 6 மாதத்துக்குள்ளே போய் கோர்ட்டில் கொடுத்தா தான் அதுக்கு வேல்யூ, இல்லைன்னா அதுக்கு குப்பில் போட வேண்டியதான். செக்குக்கே அப்படின்னா அப்போ கருப்புக்கு 11 வருஷமா 20 வருஷமா எப்போ சொல்கிறது? எங்களுக்கு அங்கே உங்களுக்கு தான் ஏன்னா எங்களுக்கு அங்கே வைக்கிறது பற்றி சொல்லணும், சொல்லணும் சொல்லணும். உங்களுக்கும் அது உண்மையாக பொய்யாங்கலாம் அதுக்கு நான் ஆராய்ச்சி கொள்ள. நான் சொல்கிறது சினிமாவில் வந்து தயவுசெய்து இனிமேல் சினிமாவை அசிங்கப்படுத்தாதே, வெளி மக்கள்லாம் காற்று உப்புவாங்க, ஏற்கனவே ஆரம்பிச்சுட்டு இருக்குது. இது வரையா சங்கங்களை மாதிரிங்க, சங்கங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நியாயம் தரும். கூட ஒரு கதை விவாதம் சங்கம் செயல்பட்டு தான் இருக்குது. அப்புறம் மீடியாவுக்கு ஒரு சின்ன விஷயம், மீடியாவுக்கு எதுவும் எதுவும் நான் என்ன பேசுனதில் பேசப்பேன். இந்த சர்க்கார் கதை பிரச்சனையை தச டைட்டில் வந்து சர்க்கார் கதை பிரச்சனை அப்படின்னு ஒன்று கொடுங்க, திருட்டு கதை சொல்லாதீங்க.
திட்டுக்கு யார் சொன்னது? முருகாஸ் திட்டு கதை அப்படின்னு சண்ணு சொல்லிச்சா திட்டு கதை சொல்லல, கோர்ட்டு சொல்லிச்சா சொல்லவே இல்லை. நீங்களா முருகாஸ் திட்டு கதை திட்டு கதைன்னா திட்டு பழி மாதிரி வேணும் எதுவும் இல்லைங்க. இன்னும் அதான் அது ஒரு கதை இன்னொரு கதை ஒரே மாதிரி இருக்குது. அது 10 வருஷம் முன்னாடி பதிவு பண்ணியிருக்காரு. இவ்வளோ விஷயம் அதை அதையை பார்த்து படிச்சுட்டு தான் திரு முருகாஸ் முருகாஸ் எடுத்தாருன்னு யாரும் இங்கே யாரும் சொல்லலைங்க. நீங்களா திட்டு திட்டுக்கதைன்னு அடித்து அடித்து அது ஒரு கலைஞன் அடிமட்டம் வந்தாள் முருகாஸ் நான் முருகாஸ் சப்போர்ட்டாகவும் பேசலை, அவருக்கு நான் பேசலை, நியாயத்தை பேசுகிறேன். ஒரு முடிவாகாத விஷயத்துக்கு போய் நீங்களா திட்டுக்கதைன்னு ஒரு கொடுத்து தேவையில்லாத ஒரு அசிங்கம் வருதில்லை. அதுலேயுமே டைட்டில் போடும்போது சர்க்கார் கதை விவாதம் கதை பிரச்சனையை மட்டும் போடுங்க, திட்டு கதையும் போடாதே, அது இன்னும் யாரும் சொல்லவே இல்லை. அதெல்லாம் இருக்கார் வெங்கடேஷ் சார் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தெரியும். அதனால் அது வந்து அதிகம் பேசக்கூடாது. இசை விழா இதில் வந்து எமோஷனல் பேசுகிற தப்பு தான், மன்னிச்சுங்க. இந்த படம் ராஜா ராஜா தான், வெற்றி ராஜாவை பலமுறை என் வாழ்த்துக்கள். அடுத்த வாரம் விநாயகர் அடுத்த வாரம் உங்கள் என்ன என்ன பண்ண போய் சொல்லிடுங்க. முன்னெல்லாம் சார் இத்தனாந்தேதி விஷயம் வெளியிட்டு சார் உங்கள் பேரை போட்டுக்கலாமா அப்படின்னு பேரை போட்டுட்டு அப்புறம் இன்வெஸ்டன் கொடுத்தாங்க. அப்புறம் உங்களை கேட்காமலே பேரை போட்டுட்டு சார் உங்கள் பேர் போட்டாச்சு வந்துருங்கன்றாங்க. இப்போ அதோட வேறு ரேஞ்சு போயிடுச்சு, பேரே போடலை சார். வாங்கி வந்திருக்கேன், வந்துட்டேன். நான் பேருக்கெலாம் அதெல்லாம் விஷயமாக சொல்கிறேன். யா சின்ன படங்கள் எப்போ கூப்பிட்டாலும் நான் வருவேன், வாழ்த்துவேன். அது வந்து இது வந்து இயக்குநருக்காகவோ மினிஸ்டருக்காகவோ யாருக்காகவும் இல்லை, என்னை வாழ வைக்கிற சினிமாவுக்காக. அப்புறம் இடையில போடாமல் பார்த்தேன், ஏதோ ஒரு வெப்சைட்டில் போட்டிருந்தாங்க, அது மனசுக்கு வலிச்சு. பேரரசுக்கு வேலையே இல்லை, எல்லா ஆடியோஸும் வந்துடுறாரு, ஏதாவது கடைத்திற்குள்ள போயிடுறாரு, பூ புரிஞ்சு நீராட்டுக்குலாம் போயிடுறாரு. கிண்டலா எழுதிங்க பிரச்சனை இல்லை. ஆனால் நான் இங்கே வர்றது என் சினிமாவில் உள்ள விசுவாசத்தை காட்டத்தனே தவிர வேறு எதுக்குமே இல்லை. இல்லை எனக்கு வருமானம் இருக்கா என்ன? நான் இன்றைக்கி நைட்டு புறக்கொண்டு வேலை விழுப்புரத்து இந்த இது இதுக்காக நான் நைட்டில் தூங்கலை, முடிச்சு கார் ட்ராவலில் போய் வந்து நேரம் வரேன். ஏன்னா நான் வந்து ஒரு சினிமா நேசிக்காத பண்ணுறேன் தவிர நீங்கள் அதுக்கு பாராட்ட ஒன்று வேணாம் எனக்கு, அது கொஞ்சம் அசிங்கப்படுத்துறது மனசு வேதனை இருக்குல்ல. ஏன்னா எனக்கு என்ன வருமானம் இருக்காதுண்ணா சார், இந்த மாதிரி விஷயம் மட்டும் கொஞ்சம் புண்படுத்துறாதே. மற்ற என்ன கிறிஸ்துமஸ் எழுதிங்க, யாரும் சேர்த்து விட்டு எழுதிங்க. ஏன்னா நான் தங்கச்சி மாதிரி நினச்ச பொண்ணுடைய சேர்த்து எழுதுனது தான் நான் தாங்கிட்டேன், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அதனால் மற்ற என்ன எழுதிக்கிங்க, வீட்டுள்ள யாரும் போட்டுங்க, பிரச்சனை இல்லை. வேலை இல்லாமல் வந்தால் சொல்லாதீங்க, சீக்கிரம் வேலை வரும். நன்றி, வணக்கம். இந்த படம் வந்து எனக்கு சோனா அவர்கள் ஃபோன் பண்ணாங்க, முதல்ல தெரியல, தெரியாத நம்பர். அதுக்கப்புறம் விடாமல் 2-3-4 தடவை ஃபோன் பண்ணும்போது யார் அவள் விடாமல் கூப்பிட்றா, காரணம் அதுக்கு ஒரு குறுஞ்செய்தியும் அனுப்பலை. ரொம்ப அவசரமாக இருந்தால் அடுத்து ஒரு தகவல் அனுப்புவாங்களே, இன்னார் கூப்பிட்றேன்னு அப்படி ஒரு தகவல் அனுப்பலை. அப்புறம் ஒரு 5வது காலுக்கு அப்புறம் நான் ஃபோனை எடுக்கலைன்னு ஒன்று, அப்புறம் ஒரு தகவல் அனுப்புகிறாங்க நான் வந்து மாதிரி சோனா பேசுகிறேன்னு ஒன்று, நான் அப்புறம் திருப்பி கூப்பிட்றேன். கூப்பிடும்போது நிஜமாகவே நான் ஒரு 4 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். நீ பேசி நம்ம பேசி 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் ஃபோன் பண்ணி, இதே போல் அதுக்கு முன்னாடி ஒரு 4 வருஷம் இருக்கும் பேசலை. அப்போது ஒரு தடவை ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இப்படி ஒரு பஞ்சாயத்து நீங்கள் வரணும்னாங்க. அதனால் நீ ஏம்மா ஒழுங்காக நடந்தவனுக்கு ஃபோன் பண்ணி பஞ்சாயத்துக்கு வாங்கி என்ன எதுக்குமா கூப்பிட்ற, அது நீ நடத்திக்கமா போகிறான். அதை போல் மறுபடியும் ஒன்று போல் இருக்கே, இப்போதுக்கு 4 வருஷம் கழிச்சு மறுபடியும் கூப்பிட்றாங்கன்னு நினச்சேன். ஏன்னா எனக்கு அமீர்க்கெலாம் அப்படி ஒரு ராசி உண்டு, சொந்தமாக ஆஃபீஸ் வச்சுருக்காங்க, டேரக்ஷன் ஒன்றும் பண்ணலைங்கிறதுனால ஊரில் இருக்க பிரச்சனைலாம் எடுத்து எங்கள் ஆஃபீஸுக்கு வருவாங்க. இதை வந்து நீங்கள் தானே கேட்கணும் வாங்க அப்படின்னு எல்லோரும் பேசி கொண்டு இருக்கும் பொழுது அன்பு மிகுதியில் திரையுலக ஜாம்பவான்களேன்னு எல்லாரையும் வாழ்த்திக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச தமிழ் சினிமாவில் ஒரே ஒரு ஜாம்பவான் வந்து பிரசாந்த் மட்டும்தான். ஏன்னா அவர் தான் ஜாம்பவான் படம் நடித்தவர். அவருக்கு அப்பாவாக இருக்கிறதுனால தியாகராஜன் வேணா ஜாம்பவான் அப்பான்னு சொல்லிக்கலாம். இது வெள்ளிக்கிழமை ஜாம்பவான் மாறுற உலகம் இது இல்லையா? வெள்ளிக்கிழமை மத்தியானம் 3 மணிக்கு அடுத்த ஜாம்பவான் வந்துடுவான். அதை எனக்கு உணர்த்தினது வந்து இளையராஜா அவர்கள் தான் உணர்த்தினார். பாரதி ராஜா அவனுடைய தாயார் மறைவுக்கு எல்லாரும் அந்த ஊரில் கூடியிருக்கோம். நட்பின் காரணமாக ரொம்ப சின்ன ஊர், இளையராஜா அவர்கள் கிளம்பி வந்துட்டாங்க. கிளம்பி வந்துட்டு அங்கே ஒரு சுமதாங்கி கல் இருந்துச்சு. அந்த சுமதாங்கி கல் ரொம்ப நேரம் நடந்துக்கிட்டு இருக்கு.
அவர் இளையராஜா அவர்கள் வந்து அந்த சுமதாங்கி கல்வி மேலே ஏறி உட்காந்துருந்தாங்க. உட்காந்துருக்கும் போது ஆள் கொஞ்சம் குள்ளமான ஆள் இளையராஜா அவர்கள், அதனால் கால் தலையில் பாவாமல் கால் ஆட்டிக்கிட்டே இருந்தார். அங்கே ஒருத்தன் ஃபுல் தண்ணி வந்து நின்று அந்த சுமதாங்கி கல்லையே சுற்றுறான் அவரை பார்த்துக்கிட்டேன். ஒருத்தன் கொஞ்ச நேரம் குறுகுறுன்னு பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்கும். அவர் உட்காந்துருக்காரு, அவரை சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டே ஒருத்தன் வந்தான ஒருத்தர் இப்படி போய் பார்க்குறாரு, இவன் போயிடுவான்னு நினைக்கிறாரு. பக்கத்து கல்விக்கெல்லாம் போடாங்கிறாங்க. பக்கத்து கல்விக்கெல்லாம் ரொம்ப வலியுறுத்தி சொன்னோம்னா என்னத்தையாவது பேசிட்டாலும் என்ன செய்யுது, என்ன நோக்கத்தோடு சுற்றி சுற்றி வரான்னு வேறு தெரியல. அப்போ ரெண்டு சுற்று சுற்றிட்டு தள்ளி நின்று அவர் அப்படி பார்த்துட்டே இருந்தான். பக்கத்தில் வந்தான், பக்கத்தில் வந்து லேசாக தடுமாறி இந்த கல்லில் சாஞ்சிட்டு, தமிழ் சினிமாவில் உங்கள் இடத்த யாருமே பிடிக்க முடியாது அப்படின்னா. அவர் இதை சொல்கிறது தான் சுற்றி இருக்கான் போலகுன்னு அவர் உட்காந்துருந்த டபக்கனை தப்பிக்கி அடக்கிட்டு, ஏன் இடம் தான் நீ வேணால் பிடிச்சிக்கன்னது. இளையராஜாவே அந்த மனநிலையில் தான் இந்த நாட்டில் இருக்காருங்கும் போது இங்கே யாருமே ஜாம்பவம் கிடையாது. இதெல்லாம் மாற இடம் தான். அப்படி இடத்துல ஒரு புது குழுவினர் இவ்வளோ பேர் திரையுலகுக்கு வந்திருப்பதும் அவர்கள் அடுத்தடுத்து படம் பண்ணுவது என்பதும் ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய விஷயம். பேரரசு அவர்கள் சொன்னதை போல் என்னை வந்து உதவி இயக்குனராக இருக்கும்போதே பல விஷயங்கள் பேசுவார். அவர் வந்து நான் அந்த மாதிரி பேச ஆசைப்பட்டுக்க சொல்லிக்கிறேன். அந்த இதிரும்புதிரும்புற படம் இருக்கு இல்லையா, அது வந்து நான் திரையுலகுக்கு வந்து பார்த்திபன் அவர்களிடம் உதவி இயக்குனராக சேருவதற்காக வந்த ஆண்டு தொடங்கப்பட்ட படம். தொடங்கி அந்த படம் வந்து கிட்டத்தட்ட தமிழ் சினிமாவில் நீண்ட கால தயாரிப்பாக இருந்துச்சு. இயக்குனர் தரணி அவருடைய பெயர் வந்து அப்போ ரமணி. அந்த படத்தில் உதவி இயக்குனராக வேலை பார்த்த எல்லாரும் இன்றைக்கி இருக்க ஏகப்பட்ட இயக்குனர்கள் அதில் உதவி இயக்குனர்கள் அவ்வளோ பேர் வேலை பார்த்துருக்காங்க அந்த படத்துக்கு. ஒரு 6 வருஷம் நடந்துச்சு அந்த படம். அந்த படத்தில் மாறாமல் இருந்தது கடைசி வரைக்கும் எதுனா, நடிகர்கள் மாற முடியாதுல்ல, தொழில்நுட்ப கலைஞர்களில் மாறாமல் இருந்தது ரமணி அவர்கள் இருந்தார், தரணி அவர்கள் இருந்தார் டைரக்டர். அதனால் எப்போ படம் கொண்டாலும் வருஷத்துக்கு 2 நாள் நடத்துவாங்க, 3-4 நாள் நடத்துவாங்க, இவர் போய் வேலை பார்ப்பார். அதற்கு பிறகு அந்த படத்தில் படம் தொடங்கிய நாளிலிருந்து படத்தினுடைய வெளியீடு வரையும் மாறாமல் இருந்த ஒரே ஒரு உதவி இயக்குனர் பேரரசு மட்டும்தான் பொறுமையாக அந்த படத்தில், விடாமல் இருந்தார் அந்த படத்தில். நாங்கள்லாம் இடையில போனவங்க சப்ஸ்டியூட்டு, போவோம் வந்துடுவோம் அப்படி ஒரு ரொம்ப தன்னுடைய காத்திருத்தலையும் பொறுமையும் காட்டாத ஒருத்தர், வெளியே காட்டிக்காத சொல்லிக்காத ஒருத்தர் பேரரசு. ஆனால் அவர் ஒன்றே ஒன்று சொல்ல நினச்சேன், ஒரு நீண்ட பேச்சு உரையாற்றினார். நல்லா சரி அவ்வளோதான், சபையை கலைச்சிட வேண்டியது, ஆடியோ ரிலீஸ் வேறு பண்ணாங்களா பண்ணல, இந்த லேட்டாக வந்தேன்னா இவ்வளோ நேரம் ஃபுல் எமோஷனில் இருக்காரு, விடாமல் வெரைட்டி வெரைட்டி பேசுகிறாரு, கண்டிப்பாக பேசணும் பேரரசு, ரொம்ப முக்கியம்தான் எல்லாம். அதை விட இந்த நாட்டில் இது முக்கியம்னா, 14 வயசு சிறுமி ஒருத்திய பாலியல் உறவுக்கு வரலன்னு சொல்லி ஒடுக்கப்பட்ட ஒருத்தியை கழுத்தறுத்து கொள்ளலாம் பாருங்க, அதைத்தான் நீங்கள் நானும் பேசணும். இங்கே வலிந்தவனுக்கு குரல் இருக்கு, ஒடுக்கப்பட்டவனுக்கு குரல் இருக்கா, அதை எவன் பேசுறான் அந்த நாட்டில், எவன் பேச கூப்பிட்டான். இன்னைக்கு காலையில் நியூஸ் சேனலில் ஒருத்தன் கூப்பிட்டு என்னை சொல்கிறாங்க, இந்த கதை திருட்டு சம்மந்தமாக பேசணும், நீங்கள் வாங்க அப்படின்னு. நான் சொன்னேன் முதல்ல ராஜலட்சுமியை பேசுவோம், அப்புறம் இதெல்லாம் பேசுவோம், இது ரொம்ப முக்கியம் அப்போ இந்த நாட்டில், இது பேச வேண்டியதுதான், அதுக்கு தனியாக வேற ஆள் இருக்காங்க. நீங்கள் யாருமே எந்த தொலைக்காட்சியிலையாவது எந்த ஊடகத்திலையாவது எப்பொழுதாவது தொடர்ச்சியாக இந்த நாட்டில் நடந்து கொண்டே இருக்கிறது. ஒடுக்கப்பட்ட பெண் ஒருத்தி, எளிய பெண் ஒருத்தி, கேள்வி கேட்க ஆள் இல்லாத பெண் ஒருத்தி பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கா. ஆனால் அது எல்லோரும் இது சரியானது தான், நடந்துக்கிட்டு தான் இருக்குது, காலகாலமான கடந்து போய்கிட்டே இருக்கும், அது ரொம்ப முக்கியம். இந்த குரல் வந்து இவங்க இது ரெண்டு பணக்கார சண்டை, அவன் தீர்த்துக்குவான் அப்புறம், அந்த சண்டை யார் கேட்குறது, அதை இல்லை பேசணும், அதை பேசுவோம். நம்ம வந்து கலைஞர் போல் கிடைச்ச மேடையிலெல்லாம் பிரச்சாரத்தை பண்ண வேண்டியிருக்கிறனால உலகத்து பிரச்சனை போகிற, இப்போ பார்த்தாலும் ஆடியோ ரிலீஸ்லேயே பேச வேண்டியிருக்கு. வந்து இந்த படம் வந்து மக்கள் நண்பன் சொல்லி அவரை பற்றி, விநாயகரை பற்றி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு மக்கள் கலைஞர் ஒருத்தர் தான், வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகும், அதுக்கப்புறம் மக்கள் நண்பன் தான் அப்படி ஆகுதுன்னு நினைக்கிறேன். குழுவினர் ஒருத்தர் இயக்குநருக்கு வந்து சோனா அவர்கள் என்னை கூப்பிட்ட பொழுது முக்கியமாக சொன்னது சொல்ல மறந்துட்டேன், திறக்கும்போது எதுக்காக இந்த அப்போ ஆடியோ ரிலீஸ் கூப்பிட்டாங்கன்னா, இந்த டேரக்டர் வச்சு தான் அடுத்த படம் தயாரிக்க போகிறேன், அடுத்த படம் தயாரிக்க போகிறீங்களோ அந்த டேரக்டர் வந்து என்கிட்ட எதுவுமே கேட்கல, எப்படியாவது கருப்புள்ளி பண்ண கூப்பிட்டு வந்துருங்க ஆடியோ ரிலீஸ்னு கேட்டார். அதனால அவனுக்கு 4 வருஷம் கழிச்சு ஃபோன் பண்ணேன். நம்மளை எப்பயாவது தான் இப்படி அன்போடு கூப்பிட்றாங்க, மற்ற ஒரு ஆன்டின்னு தான் கூப்பிட்றான், அப்படி ஒரு தம்பி கூப்பிடுவான்னா வந்துடுவோமேனு நினச்சேன். இந்த குழு தயாரிப்பாளர் உட்பட எல்லோரும் வெற்றி பெறணும். இந்த படம் நான் பார்க்கல, அது ஒரு கமர்ஷியல் படம்னு சொல்கிறாங்க. ஏன்னா வெங்கடேஷ் சார், தருண் கோபி, பேரரசு, தியாகராஜன் சார் எல்லோரும் இப்படி அதிரடி ஆட்களாக பார்த்தோன்னே, அவர் பிக்பாஸ் அதிரடி ஸ்னேகம், இப்போ தான் வேறே வச்சுக்கிட்டு ரைட்டு ஓகே, அப்போ டேரக்டர் யாருன்னு கூட தெரியும்ல என்ன பண்ண ஆசைப்படுறாருன்னு. இந்த மக்கள் நண்பன் வந்து இந்த முதல்ல ஒரு நடிகர் என்பவர் தயாரிப்பாளர் நண்பராகணும், அப்புறம் இயக்குனர் நண்பராகணும், அப்புறம் விநியோகஸ்தர் நண்பராகணும், அப்புறம் திரையரங்க உரிமையாளர்கள் நண்பனாகணும், இதெல்லாம் ஆகிட்டால் நிரந்தரமாக இந்த மக்கள் நண்பனுங்கிற பட்டம் உங்களோட எப்போவுமே இருக்கும், இருக்கணும்னு வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம்.
சார் வெங்கடேஷ் சார்கிட்ட தான் லிங்கசாமி ஒர்க்காக ஒர்க் பண்ணார், சுப்பிரமணிய சார் ஒர்க் பண்ணாப்புல நான் ஒர்க் பண்ணேன். என் படத்தை பார்த்துட்டு வந்து திமிரு படத்தை வந்து டாக்டர் வந்து கிரீன் பார்க்கில் மீட் பண்ணிட்டு ஒரு வார்த்தை சொன்னார், அஞ்சாவது ரயில் நீ என்ன பண்ண போகிறனா அங்கே தான் தூங்கும் ஒரு படம், என்ன பண்ண போகிறான் எல்லாம் கமர்ஷியலாக கொண்டு வந்துட்டான் என்ன பண்ண போகிறேன்னு வச்சேன், நல்லா வடிவேல் சாங் வச்சிருப்பாரு அங்கே அங்கே தான் தான் கமர்ஷியல் சொன்னார். அது மாதிரி இப்போ நான் டீசர் எதுவுமே பார்க்கல, ஆனால் எங்கள் டேரக்டர் சொன்னார்னா அது கரெக்டாக நடக்கும். இவன் வசந்தகுமார் மிகப்பெரிய ஒரு டேரக்டராக வருவாப்புல, இதை கணிச்சு தான் வந்து சிந்து வந்து தன்னுடைய பொண்ணை மாபெரும் இயக்குநருக்கு கொடுக்குது, ஒரு இயக்குநருக்கு தான் கொடுக்குது, பெரிய இயக்குநருக்கு. அப்புறம் இது மிகப்பெரிய டேரக்டராகனு தான் சோனாவங்களும் இப்பயே வந்து ஒரே ஒரு இது பணம் கொடுக்காம கருப்பழனி பண்ணு கூப்பிட்டு வச்சு ஓகே பண்ணிட்டாங்க. அப்புறம் வந்து பெரிய மிகப்பெரிய ஜீனியர்ஸு வந்து கேரஜன் சார், அவர் வந்து இந்த மாதிரி ஒரு கொச்சையான ஒரு மீட்டில் சொல்கிறது போல அவருக்கு அவங்களை பிடிக்கலன்னு நீங்கள் கொலை கூட பண்ணியிருக்கலாம். அதாவது என்னென்னா ட்ரெண்டிங்கில் இருக்கிறவங்க தான் அந்த மீட்டு அதில் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ சார் நீங்கள் வந்து வைரமாஞ்ச கட்ட சார், அதனால் அவங்க பேசுதான் செய்வாங்க, அது ஒரு பிரச்சனையே கிடையாது சார். அப்புறம் வந்து அண்ணன் சொன்னது மாதிரி இந்த சின்ன விஷயங்கள், அதாவது பேப்பரில் வராத விஷயங்கள், கேள்விப்படுற விஷயங்கள், ஒரு பத்தி செய்தி, இந்த சின்ன பொண்ணு 8 வயசு பொண்ணு, இந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த மீட்டுக்கு வந்து ஆதரவாக குரல் கொடுக்குற பெண்களாகவும் சரி ஆண்களாக இருக்கட்டும் சரி அந்த சிறுமிகளுக்கு வந்து குரல் கொடுத்தா நல்லாயிருக்கும். இந்த படத்தை வந்து மிக பிரமாதமாக வந்து வெள்ளியாக பண்ணியிருக்காங்களாம் சிந்துன்னு சொன்னாங்க, அவங்களுக்கு ஒரு குசுறு செய்தி. அவங்க நடித்து ரொம்ப நாள் கிடப்பில் இருக்கிற அந்த பேச்சை கமர்மான் வந்து டிசம்பர் மாதம் ரிலீஸ் ஆகுது, அதை அவங்களோட நடிப்பு பார்க்கலாம். மற்றும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும், இங்கே இருக்க எல்லா பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன், நன்றி வணக்கம். புது படத்துக்கு இந்த மாதிரி வந்து என் தம்பி ஒரு படம் பண்ணியிருக்காங்க, நான் சினிமாவில் வந்து 1.5 வயசுலேருந்து இருக்கேன், என் அப்பா ஆர்ட் டைரக்டர், நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. நான் அப்போ வந்து எவ்வளோ நண்பர்கள் சம்பாதிச்சிருப்பேன் அவங்கக்கிட்டலாம் நான் கேட்குறேன், இந்த மாதிரி ஏன் என் தம்பி அக்காவின் தம்பிகள் டீமு அவங்களாம் சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருக்கோம், எல்லோரும் வச்சுன்னு ஒரு பைக் மாதிரி கொடுங்க ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு கேட்டுகிட்டே இருந்தேன். அப்போ எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா சொல்லுங்கள் அது டீட்டெயில் சொல்லுங்கண்ணே, அக்கோக்கா ப்ரொடியூசர், விஆர் விநாயக் ஹீரோ, ஏ வசந்தகுமார் டைரக்டர், கேமராமேன் சார் மட்டும் தெரியும் போல அவங்க பேக்ரவுண்ட் கொஞ்சம் பெரியது, அப்புறம் தீபக் கண்ணா ரைட்டர், சாரி கேசவன் சாரி எடிட்டர், அப்படிலாம் நான் சொல்லும் போது இவங்களாம் யாருங்க அப்படின்றாங்க. யாருமே வந்து எடுத்தவொன்னே சூப்பர் ஸ்டார் ஆகிட முடியாது, எல்லாருமே புதுமுகமாக வந்து தான் எல்லாமே ஜெயிச்சு வருவாங்க. அப்போ நான் அவங்களோட நடிகர் டைரக்டர் ப்ரொடியூசர் பேச சொல்ல விரும்பலை, நான் பேசுறதுலேயே அவங்களுக்கு தெரிஞ்சுக்க யாருன்ட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதை வந்து சப்போர்ட் பண்ணி இந்த ஒரு வாரமாக போஸ்ட் பண்ணியது என்னோடய நண்பர்கள். நான் சினிமாவில் வந்து என்னால் பெருசாக காசு பண்ண சம்பாதிக்கலன்னு நினச்சா நான் நிறைய மக்களை சம்பாதிச்சிருச்சேன். அப்போ வந்து நான் ஒரு ஆஃபீஸ் போகிறேன் என்னோடய நண்பர் உயிர் தோழர் பிரபுதேவான்ட்டு, அவர்கிட்ட சொல்கிறேன், மச்சி இந்த மாதிரி மச்சி ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அழுகிறேன் நான். நீ ஏன் மச்சி நடிகர்கிட்டலாம் போய் கேட்குறேன், மக்கள்கிட்ட கேளு, தேட்டரில் போய் மக்கள் தானே படம் பார்ப்பாங்க, மக்கள்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீமே கூப்பிட்டு எல்லாருக்கும் வந்து இந்த மாதிரி அவங்க அந்த படம் பேர் கூட தெரியாது, ராஜாவுக்கு ராஜா வெற்றி பண்ணோம், இன்றைக்கி ஆர்டர் விளாண்ட்ச்சு எல்லோரும் வந்துருங்கன்ட்டு. அந்த மாதிரி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லோரும் எங்கள் ஒரு குரூப், ஏன்னா இப்போ 5 பேருக்கு மேலே மெசேஜ் பண்ண முடியல இல்லைங்க, அதனால் எல்லாத்துக்கும் குரூப் ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அதில் வந்து அர்ச்சனான்ற ஆர்டிஸ்ட் அவங்கக்கிட்ட சொன்னேன், அவங்க மட்டும் பண்ணிட்டு அவங்க வேலையை பார்க்கலாம், ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு கூட ஒர்க் பண்ண கோ ஆர்டிஸ்ட்கிட்டலாம் ஒரு 10 பேர்கிட்ட சொல்லி அவங்கள வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி எனக்கு நண்பர்கள் வர இதை செய்கிறாங்க, ஆனால் வந்து தெரிஞ்சவங்க ஒரு நடிகை கூட நடிச்சிருக்கோமே கோ ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்கோமேன்னு யாருமே கேட்கல. இதை வந்து நான் ஃபீல் பண்ணி ஃபேஸ்புக்கில் நான் போஸ்ட் பண்ணுறேன், அதை பார்த்துட்டு சில பேர் எனக்காக சப்போர்ட் பண்ணாங்க, அதில் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். காமெடி ஆர்டிஸ்ட் பொரோட்டா சூரி சார் அண்ட் ரோபோ சங்கர் சார் இவங்கெல்லாம் வந்து அந்த வீடியோ ப்ரொமோட் பண்ணாங்க. ஓகே, இது என்னோடய சொந்த பிரச்சனை. என் தம்பியை பற்றி சொல்லணும், அக்காவின் தம்பிகள் அப்படின்னு ஒரு குரூப் இருக்குது, அதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் தம்பிக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும், ஒரு சின்ன மரியாதை மட்டும் பண்ணிக்கிறேன். விஆர் விநாயக் சார் வந்து இன்ட்ரோ கொடுத்தாங்க, அவர் மூலிமா தான் என் தம்பி இந்த படம் பண்ண ஆரம்பித்தாங்க. நிறைய போராட்டத்துக்கு அப்புறம் அவன் இந்த படம் பண்ணி முடிச்சிருக்கான், நிறைய பேசணும் நான் மனப்படலாம் பண்ணி வச்சுருந்தேன், பட் எனக்கு அது பேசவே வரல, வார்த்தைகள் வந்து தடுக்குது.
அப்போ அது மாதிரி என் தம்பி படம் பண்ணியிருக்கேன் சார், நான் வந்து சார்கிட்ட ஒர்க் பண்ணதே மறந்துட்டேன். என் தம்பி நான் சொல்கிறேன் சார், இந்த மாதிரி தம்பி படம் பண்ணுங்க. அவர் சொல்கிறேம்மா என்னோடய அசன் தானேம்மா. வெங்கடேஷ் சார் சொல்கிறாங்க நீங்களாம் நல்லா வரணும்மா. நான் நாடோடி அங்காடி தெருவில் சார் கூட பண்ணேன், அதுக்கப்புறம் கில்லாடி மூவியில் வந்து சார் கூட ஒரு காமெடி விவேக் சார் கூட காமெடி பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். அதாவது புதுமுகமாக இருந்தாருன்னா பழைய முகமாக இருந்தாருன்னா புதுசாக யாராக இருந்தாலும் வந்து புதுசாக தான் வராங்க சினிமாவுக்கு. யாருமே எடுத்தோடனே வந்து அதாவது ஆர்டிஸ்டோட பசங்க அந்த மாதிரிலாம் வந்து சொன்னால் எல்லாருக்கும் தெரியும். இப்போ வந்து இந்த ஆர்யுலன்ஸ் வந்து விஜய் சார் வராருங்க அஜித் சார் வராருங்கன்னா எதுவுமே கேட்க மாட்டாங்க, வந்துடுவாங்க. ஆனால் முகமே தெரியாதவங்க வரேன்னு சொல்லும் போது யாருமே பண்ண. அப்போ ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுறாங்க, ஏன் வந்து மீடியா கூட என் கூட ஒர்க் பண்ணுற கோஆர்டிஸ் கூட செய்ய மாட்டுறாங்கன்றது ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது எனக்கு. அடுத்தது இந்த மாதிரி யாராவது ஒரு ஆர்டிஸ்ட் கேட்டால் தயவுசெய்து அவங்க போய் சப்போர்ட் பண்ணுங்க. அக்குக்கா அவரை பற்றி இதை சொல்லி ஆகணும். மலையாளத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன பட்ஜெட்லேயே நிறைய படம் பண்ணுவாங்க, ஆனால் அக்குக்கா சார் வந்து தமிழில் வந்து தமிழ் படம் தான் நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விஆர் விநாயக் சார் இந்த படத்தில் ஹீரோ பண்ணிட்டாங்க. அவருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கணும். நான் ஒவ்வொருத்தருக்கும் பேரை சொல்ல டைம் இல்லை. அக்காவின் தம்பிகள் இருக்க எல்லா தம்பிக்கும் இது என் தம்பியோட உழைப்பு மட்டும் இல்லை, ராஜாவுக்கு ராஜா இங்கே இருக்க எல்லா தம்பியோட உழைப்பு தான் இந்த ராஜாவுக்கு ராஜா. இது வெற்றி பண்ணணுன்னு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஃபேமிலி மீடியா நண்பர்கள் எல்லாரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இந்த படம் ராஜாவுக்கு ராஜா வந்து இந்த அளவுக்கு வந்திருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னா விஆர் விநாயக் தான். நிறையா எங்களுக்காக சப்போர்ட் பண்ணாப்புல ஒரு புதிய இயக்குனர், என்னோடய ரிசீவ் இல்லாத இடமே கிடையாது. ஆனால் அவர்கிட்ட போய் நின்றுக்கிட்டு என்ன நினச்சார் என்னன்னு தெரில, எனக்கு ஒரு அருமையான வாய்ப்பை கொடுத்தாரு. அதே மாதிரி இந்த ஒரு அழகான குடும்பத்தை எனக்கு அறிமுகப்படுத்தின வந்து டிஎல் மகேஷ், அவருக்கு ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன். அப்புறம் வசனகர்த்தா தீபக் கண்ணதாசன் அவருக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். என்னோடய எடிட்டர் கேசவன் சாரி அவருக்கு ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன். அப்புறம் என்னுடைய பாதி பலம் கோ டைரக்டர் திரு பாண்டிய நன்மாறன், அப்புறம் மகேஷ், சதீஷ், கோவைராம் எல்லாருக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன். அப்புறம் மியூசிக் டைரக்டர் ஜெயக்குமார் சார் அவருக்கு ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன். காசி சார் அவரும் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணார், நிறைய இடத்துல ரொம்ப சப்போர்ட் பண்ணார், அவருக்கு என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். அப்புறம் ராதிகா மாஸ்டர், ஃபைட் மாஸ்டர் எஸ் ஆர் முருகன் சார் ரொம்ப எனக்கு அற்புதமாக பண்ணி கொடுத்தாரு, அவருக்கும் ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன். அப்புறம் நண்பர்கள் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன், ஏன்னா நண்பர்கள் இல்லாமல் இல்லை. அப்புறம் அங்காடி தெரு சிந்து மேம் அவங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன், ஏன்னா அக்காவை தாண்டி இந்த படத்தில் ஒரு ஆர்டிஸ்ட்டாக அருமையாக பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஒரு அழகாக வடிவம் பண்ணி இந்த படத்தை பண்ணோம். அப்புறம் ப்ரொடியூசர்ஸ் தம்பி அஜ்மல் சார், அப்புறம் மொய்தீன் கான் அவங்களாம் பயங்கர சப்போர்ட் பண்ணாங்க. இது வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு குடும்பம் மாதிரி இருந்துச்சு. இந்த குடும்பத்தில் வந்து அப்படியே பயணிச்சுக்கிட்டே இருக்கலாம்னு தோணுது, ஏன்னா அது இதில் இருந்து பார்த்தா தான் தெரியும் அவ்வளோ யார் எதுவும் இல்லாமல் அப்படி ஜாலியாக அது ஒரு மாதிரி அந்த குடும்பம். இது கிடைச்சதுக்கு நான் கடவுளுக்கும் நன்றி சொல்லணும், அப்புறம் மக்கள் நண்பன் விஆர் விநாயக் சாருக்கும் நன்றி சொல்லணும், அப்புறம் சோனா மேமுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்க இந்த படத்துக்கு நிறையா அவங்களும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த வாய்ப்பினை எனக்கு கொடுத்ததும் நான் ரொம்ப பெருமைப்படுறேன், ரொம்ப நன்றி. ஏதாவது குறை இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. சந்திப்போம், நன்றி. அவருக்கும் என்னை கூப்பிட அழைச்சு வந்த எல்லாருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். எஸ்பெஷலி யுவராஜ் அவர்கிட்ட நன்றி சொல்கிறேன். அது மாதிரி மடியில் உட்காந்துருக்கிற சார் ஒரு வார்த்தையாக சொல்ல முடியாது, உட்காந்துருக்கிற எல்லாரும் எஸ்பெஷலி சொன்னேன்னா எந்த விதத்துல ஆனாலும் ஒரு ப்ரொடியூசரு வித் ஆக்டரு அவர் வந்துட்டு நாங்கள் வந்து மீட் பண்ணோம் சார் அப்படின்னு சொன்னார். சரி நீங்கள் வாங்க அப்படின்ட்டாரு. சோனா மேடத்தோட சப்போர்ட்டில் தான் நாங்கள் போனோம். சரி நேரடியாக நீங்கள் வாங்க அப்படின்ட்டாரு. நாங்கள் போகும்போது எந்த விதமான ஜாலையோ கெத்தோ ஒன்றுமே இல்லாத சார் அந்த அளவுக்கு நான் எங்களை உள்ளே கூப்பிட்டு வாங்க உட்காருங்க, புது படம் இருந்தாலும் பழைய படம் இருந்தாலும் இல்லை பழச ஹீரோ இருந்தாலும் புது ஹீரோ இருந்தாலும் சரி என்ன இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து ஜெயிச்சு நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையை கொடுத்து அவர் பையன் வரை ஹீரோ பண்ணிகிட்டு இருக்காரு. ஹீரோ நிறைய படம் ஹிட்டு கொடுத்துருக்காரு. அவர் வரும்போது அவர்கிட்ட போகிறதுக்கே எனக்கு பயமாக இருந்துருச்சு. ஆனால் அவர்கிட்ட அந்த இடத்துல போகும்போது தான் தெரிஞ்சிருச்சு எந்த விதமான கெத்து இல்லை எந்த விதமான ஜாடையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அவரை பெரிய பெருமையாக நினைக்கிறேன். அது பெரிய நன்றி. அது மாதிரி பேரரசு சார் சொல்ல வேண்டாம், எங்கள் ஃபேமிலி மூமெண்ட் மாதிரி பேரரசு சார். ஏன்னா எங்களுக்கு என்னோடய ஃபேவரேட் டைரக்டர் யாருன்னு கேட்டேன்னா ஃபேவரேட் டைரக்டர் பேரரசு சார் அவர்கள் தான்.
அது மாதிரி காசி விஸ்வநாத் சாரோட கூட நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து இன்னைக்கு கூட இந்த இடத்துல வந்து இங்கே உட்காந்துருக்கேன்னா அதுக்கு காரணம் காசி சார் தான். அதுக்கு நான் பெரிய நன்றி சொல்லியிருக்கிறேன். இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கு, அது எஸ்பெஷலி ரியாஸ் சார். இந்த படத்து இந்த படத்தில் நடிக்க கூட இல்லை, என்னோட போன படம் அவதார வேட்டை படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க, அவர் வந்திருக்காங்க. எஸ்பெஷலி சோனா மேடம் இந்த படத்துக்காக நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, அவருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அது மாதிரி பவர் ஸ்டார் சார் இந்த படத்தில் வர்றேன்னு சொல்லிட்டு வராமல் இருந்த ஒரு ஆள் தான் அவர் தான். கிளைமேக்ஸில் நீ பாடுறா நான் அங்கே இருப்பேன்னு சொன்னேன். சரி சார், அது பஸ்ஸில் இருந்து 10 நாள்ல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க நான் நாளைக்கு வந்துருண்டா, நீ எதுவும் பயப்படாத, தம்பி நீ காலையில் ஃப்ளைட் டிக்கெட் போடுறா அப்படின்ட்டேன். சரி ஓகே சார் நான் போட்டுக்கிறேன் அப்படின்ட்டு காலையில் பார்த்து பார்த்தோன்னா ஃப்ளைட் டிக்கெட்டை நான் போட்டு விட்டேன். சார் நான் ஃப்ளைட் டிக்கெட் நீ வாட்ஸ்அப்ல அனுப்பிட அப்படின்ட்ட, வாட்ஸ்அப்ல அனுப்பிட்ட. என்ன சார், 9 மணிக்கு ஃப்ளைட் சார் போங்க சார் அப்படின்னா, தம்பி எனக்கு நெட் இல்லை வாட்ஸ்அப் போற கால அப்படின்றாரு. அப்ப சரி சார் ஓகே நோ ப்ராப்ளம் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் தாண்டிட்டு மீண்டும் 15,000 ரூபாய்க்கு ப்ரொடியூசர் சார் அவர் வந்து டிக்கெட் போடுறாங்க. சார் டிக்கெட்டு உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் சார், இதுக்காக வந்துருங்க சார், கிளைமேக்ஸ் சார் காலை கையெடுத்து கும்பிடுறேன் சார் அப்படின்றாரு. சரி தம்பி கண்டிப்பாக நான் வந்துடுறேன்டா, எந்த விதமாக இருக்குல்ல. அப்போ உடனே அவர் சரி ஓகேன்னு சொன்னேன். எங்கே இருக்கு சார், ஏர்போர்ட் கிட்ட வந்துருச்சு தம்பி. அப்போ ஓகேன்ட்டேன், சரி ஓகேன்ட்டேன். அப்போ சார் வந்துடும்ல சார், உயிரை கொடுத்து நிற்கிற சார், அவ்வளோ பேர் ஆர்டிஸ்ட் வந்து நிற்கிறாரு அப்போ அப்படின்ட்டாரு. அப்போ அவர் உடனே என்கிட்ட சொன்னேன், தம்பி உன் அண்ணன்டா நான் உயிர் இருந்தால் அங்கே இருப்பேன்டா. அப்போ சரி ஓகே சார் நீங்கள் கண்டிப்பாக வாங்க சார் அப்படின்னா, எஸ்பெஷலி ஃப்ளைட்டு டைம் முடிஞ்சிருச்சு. நான் அவர்கிட்ட கேட்டேன், சார் பெல் அடிக்குது சார், ஃப்ளைட் டைம் முடிஞ்சிருச்சு, பெல் அடிக்குது, ஃப்ளைட்டில் ஏறலையா சார் அப்படின்னா, ஒரே வார்த்தை என்ன, சென்னையில் ப்ளோக் என்ன மாட்டி விட்டுட்டேன்டா. சரி ஓகே சார், அதுவும் தாண்டி அவர் வர முடியல. ஆனால் வந்து அவரோட சூஜனை எனக்கு தெரிஞ்சதுனால கண்டிப்பாக நான் அதுக்கு வந்து வருத்தப்படல. 2வது படத்தில் அவர் கரெக்டு டைம் கரெக்டாக வந்தார். அவருக்கு சென்னையில் நிற்க வேண்டிய பல விஷயங்கள் இருந்தனால வந்தார். அதுக்கப்புறம் பார்த்தேன்னா ஸ்டார் குஞ்சுமோன் ப்ரொடக்ஷன் கம்பெனியில் குஞ்சுமோன் சார்கிட்ட நான் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா முத படம் அவதார வேட்டை 1 வாரம் முன்னாடி தான் இங்கே ஆடியோ லான்ச் முடித்தேன். அது மட்டும் இல்லை, என்ன நம்பி வந்திருக்காங்க இவங்க எல்லாரும், அதுக்கு நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லிடுறேன். அது மட்டும் இல்லை, ஸ்நேகம் சார் கிட்டத்தட்ட இங்கே சென்னையில் வந்ததுலேருந்து எனக்கு நல்ல நண்பர், நல்ல பழக்கம், நல்ல செயல்பாடுகள் எல்லாத்துக்கும் வந்து நான் அவர்கிட்டே நன்றி சொல்கிறேன் இந்த வேதியில். அது மாதிரி வசந்த் டைரக்டர், வசந்தை பற்றி சொன்னேன்னா எந்த விஷயத்தை எடுத்தாலும் சரி வசந்தகிட்ட கேட்பேன், வசந்த் இன்னைக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைங்க இருக்கும் வசந்த், நம்ம போக முடியுமா வசந்த் அப்படின்னு கேட்பேன். வசந்த் ஒரே வார்த்தை, சார் கேமரா இருக்கா சார், இருக்கு வசந்த், அப்போ போகலாம் சார். அப்போ சரி வசந்த் போகலாம், எந்த லொக்கேஷனுக்கு கூட நான் கேட்க மாட்டாரு, வசந்தும் கேட்க மாட்டேன். இப்போ சிலப்பா வசந்த் 3 மணிக்கு விடிய காலையில் 3 மணிக்கு டோர்ச்சடிச்சு பார்த்துருவேன் இந்த தடவை தான் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிடுவேன். காலையில் வந்து பார்த்தோன்னா அந்த ஏரியா இருப்பேன், 10 மணிக்கு வந்து தண்ணி திறந்து விட்டுருவேன். இந்த நடுவில் போய் நாங்கள் நிற்கிற தண்ணியை திறந்து விட்டுட்டேன், என்ன வசந்த் இப்படி இதே தண்ணி வருதுடா அப்படின்ட்டேன். அப்போ உடனே வசந்த் என்ன சொன்னேன், சார் காலையில் 3 மணிக்கு வந்தேன் சார் லொக்கேஷனை பிடிச்சேன், ஆனால் வந்து அப்போ வந்து மணல் மாதிரி கிடந்தேன், அப்போ வந்து இடத்த தெரியல சார், ஆனால் இப்போ தான் தெரியுது, 10 மணிக்கு வாட்டர் திறந்து விட்டு இந்த இடத்துல விவசாயத்துக்காக தண்ணி போகும் அப்படின்றாரு. அப்போ சரி வசந்த், அந்த அவ்வளவு தூரம் இந்த படத்துக்காக கஷ்டப்பட்டிருக்காரு வசந்த், அதுக்கு நான் பெரிய நன்றி அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். அது மாதிரி ஜெயக்குமார் சார் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர், என்னோட ஃபர்ஸ்ட் படம் அவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி மியூசிக் பண்ணியிருக்காரு. ஆனால் வந்து ஜெயக்குமார் சார் பற்றி சொல்லணும்னா ஒரே 1 வாரத்தில் பிடிச்சிடுறேன், என்ன நிறைய பேர் இருக்காரு. ஜெயக்குமார் சாருக்கு வந்து நான் என்ன பெரிய நன்றி கடப்பட்டிருக்கேன். என்ன இந்த அளவுக்கு உருவாக்குனதே ஜெயக்குமார் சார் தான், என்ன இந்த அளவுக்கு இந்த இடத்துல கொண்டு வந்து 3வது படத்தில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்குது ஜெயக்குமார் சார் தான். ஏன்னா மியூசிக் பண்ணி அவரே மியூசிக் பண்ண சொல்லி அவரே ப்ரொடியூஸ் பண்ணி அவரே எனக்காக ஒரு மியூசிக் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு படத்தை எனக்கு கொடுத்துருக்காங்க, சிரிக்க விடலாம படம் பேர். அதுக்கப்புறம் காவின் சார் அதோட டைரக்டர், இதோட படத்தோட ரிலீக் டைரக்டர், அவர்கிட்ட நான் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். அது மாதிரி இந்த மேடையில் உட்காந்துருக்க ஒவ்வொரு ஆளுகளுக்கும் நான் பெரிய பெரிய நன்றி. யாராவது பேர் தீபக், எஸ்பெஷலி தீபக் இந்த படத்துக்கு டைலாக் எழுதியிருக்கிற டைலாக் டைரக்டர், இவருக்கு எல்லாருக்கும் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். அது மாதிரி இந்த இடத்துல யாராவது பேர் விட்டு போனாலும் என்னை மன்னிச்சிருங்க, எல்லாருக்கும் நன்றி, வந்ததுக்கு நன்றி, வணக்கம். விநாயக் சார் உங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். ஒரே ஒரு விஷயம், நான் மெயினான ஒரு விஷயம் மறந்துட்டேன், ஏன்னா மீசை வந்து ஒரு டை பண்ணி வந்திருக்கனால ஆளை தெரியல, என்னை மன்னிச்சிருங்க. என் அப்பா கேரக்டர் பண்ணியிருக்கேன், என் 3 படத்துலேயும் கண்டினியூஸாக ட்ராவல் பண்ணியிருக்கிற மகாநதி சங்கர் சார் அவர்களை பற்றி இப்போ சொல்லாமல் விட்டுட்டேன். ஏன்னா அவர் தான் என்னை என்கரேஜ் பண்ணி அந்த அளவுக்கு இதை இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அது மாதிரி தான் அந்த மாதிரி என்னை க்ரியேட் பண்ணி இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிற ஒரே ஒரு ஆள். 3 படத்தில் என் கூட ட்ராவல் பண்ணியிருக்கேன், அவரை பற்றி சொல்லணும்னா தப்பாயிடும், என்னை மன்னிச்சிருங்க, ரிட்டர்ன் வந்ததில்ல, அவருக்கு நான் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஆமாம் சூரி, அடுத்த மகேஷ் சார்.
மகேஷ் சிந்துக்கா, இவரை ரெண்டு பேரையும் பற்றி நம்ம பெருமையாக பேசுகிறோம்னா, சிந்துக்கா தான் இதில் வந்து இந்த படத்தில் வந்து வில்லியா நடிச்சிருக்காங்க. இந்த படம் அவர் காமெடி நிறைய பண்ணியிருக்கா, ஃபஸ்ட்டு படம் வில்லியா வந்திருக்காங்க, அதுக்கு நம்ம பெரிய அவர் கொடுத்து வச்சுருக்காங்க. ஏன்னா அவர் இத்தனை நாள் வந்த பிறகு இப்போ வந்து வில்லியா பண்ணி நல்லொரு படம் அவர் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி டைரக்டர் சார் அவர் முதலே சொல்லியிருக்காங்க, வசந்தோட குருக்கள் அவர்கள், சிந்து நீ வந்து வில்லியா பண்ணு, கண்டிப்பாக நீ ஜெயிச்சிருன்னு. ஆனால் அவர் நாங்கள் போகும்போது அவரை இன்வைட் பண்ண போகும்போது சொன்னார், அதுக்கு நான் பெரிய நன்றி சொல்கிறேன். அது மாதிரி கந்தவேலு, மேனேஜர், கேமராமேன் காஷி விஸ்வநாத் சார், எல்லாருக்கும் பெரிய பெரிய நன்றி.